ஒரு ரிவாயத்தில் வருது சுவனபதி சேர்ந்த பிறகு கூட தாமர மக்கள் நபிமார்களுடைய உலமாக்களுடைய தயவு தேவை உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க. சுவனபதி சென்ற பிறகும் கூட உலமாக்களுடைய தயவு தேவைப்படும். இன்றைக்கு நமக்கு தேவைப்படலன்னு சொன்னால் நமக்கு வந்து அல்லாஹு தாலாவுடைய அருளை அடையணுங்கிற வந்து அந்த நோக்கம் நாக்கிசா இருக்கு. சொல்ல போனா பாருங்க, இப்ப நாம தொழுகிறோம், எல்லாரும் இப்ப மகரிபு தொழுதுட்டோம், தொழுதுட்டு சந்தோஷமாவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கிறோம். ஆனா தொழுகை அல்லா இடத்துல கபூல் ஆச்சாங்கிறது பத்தி சிந்தனையே இல்லை. தொழுகையை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகை சொன்னானோ, வாக்கிமு சலாத்த, நீங்க தொழுகையை நிலைநிறுத்துங்கள் தான் சொன்னாங்க. தொழுவும் கூட சொல்லிட்டு தொழுகையை நிலைநிறுத்துங்கள் சொன்னாங்க. தொழுகையை நிலை நிறுத்துறதுன்றா என்ன? அதுக்கு ஹதீஸ்ல ஃபிக்ஹுல விளக்கங்கள் வந்துடும். அப்ப தொழுகை அல்லாஹ் ஃபரதாக்குறது, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவுக்கு செயல்படும் பொழுது அல்லாஹ் அந்த வேலையை எப்படி செய்ய சொன்னானோ அப்படி செய்யாம தன் மனம் போன போக்குப்படி சொல்லி செஞ்சுபிட்டு ஒரு மனுஷன் இது அல்லாஹ் உத்தரவு நான் கட்டுப்பட்டேன்னு சொன்னான், அவன் அல்லாஹ்வை பரிகாசம் பண்றான்னு அர்த்தம். உதாரணமாக நீங்க உங்களுடைய ஷேக்ஸ் கொடுத்த ஒரு வேலை, ஷேக்கு கொடுத்த வேலையை அவர்கள் சொன்னபடி செய்யாம உங்க மன இச்சப்படி உங்க மன இஷ்டப்படி நீங்க நினைச்சபடி அந்த செய்தி கசிஞ்சு நான் ஷேக்குடைய உத்தரவு கட்டுப்பட்டேன் வழிபட்டேன்னு சொன்னேன், நிச்சயமா அது ஷேக்கு வழிபட்டதாக ஆகாது. மக்களை ஏமாறுறதுக்கு அது உதவும். அப்ப நம்மளுடைய தொழுகையை சமுதாயத்தில் முஸ்லிமான மக்கள் தொழுகையாளிகளை ஏமாத்துறதுக்கு அது ஒரு நல்ல வசதியா. ஏன்னா பொதுவாக பள்ளிவாசல் ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சான், அவனுக்கு முழுக்கு விதியாயிருக்கு, நித்திரையில ஸ்கலிதம் ஆயிடுச்சு, முழுக்கு விதியாயிருக்கு, அவனுக்கு தெரியல, அது துணியில காஞ்சி போச்சு தெரியல, பள்ளிவாசல் கூட போனா தொழுதுட்டான், சலாம் கொடுத்தா வெளியில வந்துட்டான். அவனை பார்க்கக்கூடிய அந்த பள்ளியில தொழுது ஏனைய 500 மக்கள் என்ன சொல்லுவாங்க? தொழுதான்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அவன் தொழுது தொழுகைக்கு அல்லாஹ்கிட்ட கூலி இருக்கா தண்டனை இருக்கா? முழுக்கு விதியாயிருக்கு, அவன் பேர் முழுக்கு வாஜிப்பாயிருக்கு, தொழு குளிக்காம கொள்ளாம போய் உள்ள போயிட்டு வந்துட்டான். ஒரு மனுஷன் எல்லாரும் கூட பள்ளிவாசலுக்கு வந்தான், ஒதுவே இல்லை, அவனும் தொழுதுட்டான், வெளியில போயிட்டான். பார்க்கிறவர்களுடைய பார்வையில் அவன் யாரு? தொழுகையாளி. அல்லாவுடைய பார்வையில் அவன் தொழுகையாளி. அவன் தொழுகைக்கு தண்டனை இருக்கா? அந்த கூலி கிடைக்குமா? நண்பர்களே, நீங்க அதன் பக்கம் உங்களுடைய கவனம் இல்லாதனால ஆலிம்ஷா என்னத்துக்கு உலமாக்கள் என்னத்துக்கு எல்லாம் நாமளா நேரா போயிடுவோம் சொர்க்கத்துக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பெரிய போல ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கு, சுவர்க்கம் சென்றதற்கு பிறகு கூட மனுஷன் அங்கேயும் போய் உலமாக்களுடைய தயவை நாடியவனா, உலமாக்களுடைய தயவு தேவையுள்ளவனா தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு சொர்க்கத்துல போய் எப்படி பழகணும்னு தெரியாது, என்ன செய்யணுன்றே தெரியாது, அங்கேயும் போய் முடிச்சுக்கிட்டு இருப்பான், அங்கேயும் போய் அவங்கள்ட்ட கேட்டுதாகணும் மசலாண்டு எழுதியிருக்கிறான். அப்ப இந்த துனியாவிலேயே நாம் அவர்களை விட்டு தேழ்வையற்றவர்களாக இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு மார்க்கத்தினுடைய பற்றுதல் குறைஞ்சு போச்சு, அல்லாவுடைய அச்சம் எடுபட்டு போச்சு, மார்க்கத்தை விளங்கி செயல்படணுங்கிற ஆசை நம்மள இல்லை, அதனால அலட்சியமா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நரகத்துல ஒரு கடுமையான பகுதி இருக்கு, அதற்கு வயல் என்று சொல்றது, வயலுங்கிற ஒரு ஓடை இருக்குன்னு சொல்லப்படும். அந்த ஓடைய அதனுடைய கொடூரத்தை விட்டு நரகத்தினுடைய மற்றைய பகுதிகள் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடும். நரகத்தினுடைய மற்றைய பகுதிகள் அந்த வயலுங்கிற அந்த கொடிய நரகத்தினுடைய தீங்கை விட்டும் 70 தடவை பாதுகாப்பு தேடும். அப்ப அது எவ்வளவு கொடிய நரகமா இருக்கு? நரகத்தில் கொடிய பகுதியா இருக்கும். அவ்வளவு கொடிய பகுதி யாருக்கு வச்சிருக்கிறான்னு கேட்ட தொழுகையாளிகளுக்கு. வயல் முசல்லின்களுக்கு அது எந்த தொழுகையாளி? அன் சலாத்தியும் சாஹூன், தொழுகையில மறதியாளர்கள். பள்ளிவாசல நிக்கிறான், தொழுகையில நிக்கிறான், தொழுகையில நிக்கிறாங்கிற சிந்தனை அவனுக்கு. பெஞ்சாதிகிட்ட ஜிம்மாவும் செஞ்சுக்கிறான், தக்பீர் கட்டிக்கிட்டு. பெஞ்சாதிகிட்ட சேர்க்கை நடக்குது, பெஞ்சாடி முத்தவு போட்டாவது, தொழுகைக்குள்ளாரே பாக்கி காரணம் திட்டியாது, அப்படி கோத்தாளையும் கோக்காளி கொடுக்குறியா இல்லையா, இதெல்லாம் கல்வி திட்டிக்கிட்டு இருக்கு. சுபானகெல்லாம் பாருங்க, சுபாயார ஓதிக்கிட்டே இருக்கிற. நண்பர்களே, ஒரு மகானுடைய கிதாபு 4 நாளையும் வந்த பார்த்தேன், அவர் எழுதியிருக்கிறாரு, நம்மளுடைய இபாதத்துக்கு கியாம நாளையில் அல்லாஹு தாலா நம்மளை தண்டிக்காம இருந்தப்போ, அவங்க சொன்ன உருது வாசகம் சொல்ற எனக்கு நாவு கூசு, ஹமாரி இபாதத்துக்கு சிலைமை அல்லா ஜூத்தி நெய்மாரத்துக்கு பசேண்டு எழுதியிருக்கா, நாம இபாதத்துக்கு அல்லா நம்மளை செருப்பால் அடிக்க விட்டா போதுன்னு எழுதியிருக்கா. அல்லா என்ன செருப்படுத்துட்டு வந்து அடிப்பான்? அவங்க எந்த அளவுக்கு மகான் திரும்ப பெரிய மகான் எழுதியிருக்கிறா? ஏன் அப்படின்னு கேட்டா, நீ என்ன இபாதத்தை செஞ்ச? இபாதத்தை அல்லாஹ் சொன்னபடி எங்க செஞ்ச?
பை இபாதத்து வந்ததே தன்னுடைய நஃப்ஸ குர்பான செய்யறதுக்கு இபாதத் வந்துரு. இபாதத்து வந்தது மனோ இச்சைப்படி மனுஷன் நடக்காம அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு காட்டுறதுக்கு தான் இபாதத் வந்துருக்கு. நீ தொழுகையின் பேராலையும் மனோ இச்சைக்கு தான் கட்டுப்பட்டு தொழுகையிலே ஓ நஃப்ஸ் சொல்றா போல தொழுகுற. அல்லாஹ் சொன்னா போலியும் உன் தொழுகையில ரசூலுல்லாஹ் சொன்னா போலியும் இல்லை, ஓ ஷைக்கு சொன்னா போலியும் இல்லை, ஷைத்தான் சொன்னபடி தொழுதுகிட்டே இருக்கு. மன நிம்மதியோட சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கு. நான் தொழுதுட்டேன், நான் தொழு அதனால அயோக்கியப்பேன், நான் ரொம்ப முத்தகி தொழுதுவேன். விளங்குச்சுங்களா? அல்லாவுக்காக வந்து கொஞ்சம் திருத்தி தொழுகையை நிலைநிறுத்துங்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் தொழுகிற அமைப்பு. சில பேருடைய கைலி அவனுடைய ரெண்டு குதிங்காலுக்கு கீழே மாட்டிக்கிட்டு நிக்குது. கணுக்காலுக்கு கீழே துணி வரக்கூடாது, கரண்ட முடிச்சுக்கு கீழே துணி வரக்கூடாது. சில பேர் ஒது செய்யும்போது பார்த்தா அவன் சீவி இருக்கிற முடியிலே தண்ணி படாம இந்த புருவத்தோட முகத்தை கழுவுறான், நெத்திய கழுவ மாட்டேங்கிறான். காதுடைய ரெண்டு சிறுசோன வரைக்கும் முகத்தை கழுவு கழுவ மாட்டேங்கிறான். தண்ணியை முண்டி நான் இப்படி இப்படி தடவுறான். அப்புறம் கைக்கு தண்ணி இறக்கும்போது மூணு தடவை இப்படி இறக்கிறான், மூணு தடவை இப்படி மேல தொடச்சுக்கிறான். இங்க முழங்கை முழி உள்பட கழுகிறது பறக்கும், அதை பத்தி திரும்பி கூட பார்க்க முழங்குறான். இப்படி தடவி விட்டாச்சும் அது நடக்கும், அதுவும் இல்லை. கடைசியில கால கழுவும் போது பாத்தீங்கன்னா ஹவுதுல மீன் பிடிக்கிறவன் தண்ணி இறைக்கிற மாதிரி இறைக்கிறான். செங்குத்தா நின்றுகிட்டு குடுக்கூட கிரு கிரு கிருன்னு தண்ணி இறைக்கிறான். பால் கால் கீழையும் நினைகிறது இல்ல, கால் பின்னால குதிங்காலும் நினைகிறது இல்ல. அவனும் தொழுகையால் இருந்தா பேருக்குதான். நண்பர்களே, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் சொன்னா தொழுகையில வெளி ஃபர்து என்ன, உள் ஃபர்து என்ன, வாஜிபு என்ன, தொழுகையில ஒதுவுடைய முறிச்சல் என்ன, ஒது முறிஞ்சு போனா தொழுக கூடுமா, இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் பேணி தொழுகையில சுன்னத்து என்ன, எதுக்காக சஜிதாச விஷயம், எந்த வஸ்துக்கள் தொழுகையை முறிக்கும், எதுவுமே தெரியாது உனக்கு தொழுகையை பத்தி. இந்த நிலையில நீ இபாதத்தை செஞ்சு கொண்டு மாறு தட்டி கொண்டு நான் இபாதத்தை செஞ்சு நினைச்சிட்டு இருக்கோம். ஹராசில கலாம் அல்லாஹு தாலா இதற்கெல்லாம் ஒரு கஃபாரா வச்சிருக்கிறான். திக்ருல்லாஹ் நம்மளுடைய அலங்கோலமான வணக்கத்துக்கு கியாமத்துல தண்டனை இல்லாம ஒரு விடுதலை இருக்குண்டா. இடை காலத்துல செய்யக்கூடிய திக்ரவு கொண்டு அல்லா காப்பாத்துறான். அல்லாஹு தாலா கருணை காட்டுனா காட்டும், விளங்கி வல்ல திக்ருல்லாஹி அக்பர். அதனால்தான் கருணை மிக்க ரப்பு தொழுகைக்கு கூப்பிட்டதே அல்லாஹு தாலா அவனை திக்ரு செய்ய, தொழுகை கூப்பிட்டதே திக்ருக்காக தான். ஆனா நாம தொழுகைக்கு வெளியில போனா அல்லாஹு தாலா என்ன மறந்துடாதீங்க, தொழுகை முடிச்சுட்டு வெளியில போனா என்ன மறந்துடாதீங்க. நீங்க தொழுகை முடிச்சுட்டு வெளியில போனா நிலையில இருப்புல படுக்கையில என்ன யாபகம் செய்யுங்கட்ட. அந்த யாபகம் என்னத்துக்கு? இந்த தொழுகையில நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனை இல்லாம இருக்கு. நண்பர்களே, சல்லு கமா ராயித்து மூனிட்டார். என்ன எப்படி தொழுக பார்க்கிறீர்கள் அப்படி தொழுகும் கேட்டார் சார். விளங்குதுங்களா? என்ன விளங்குச்சு? இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அஸ்தௌஃபிருல்லாஹ் 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 என்று மூன்று முறை ஓதுவார்கள். தொழுகை ஒரு நல்ல காரியம், தொழுது மட்டும் அஸ்தௌஃபிருல்லாஹ் என்னத்துக்கு? இப்ப இருலோக ரட்சகருடைய தொழுகை யாரால வர்ணிக்க முடியும், யாரால அது விளக்க முடியும்? அது அல்லாவுக்கும் அந்த ரசூலுக்கும் தான் விளைச்சம். அப்படிப்பட்ட உன்னத தொழுகையை தொழுத நபி அவர்கள் சலாம் கொடுத்த உடனே அஸ்தௌஃபிருல்லாஹ் மூணு தடவை ஓதுவான். அதனுடைய கருத்து என்ன, என்ன காரணத்துக்கு ஓதுவாங்கன்னு கேட்டா, யாருல்லா உன்னுடைய அந்தஸ்துக்கு உன்னை எப்படி வணங்கணுமோ, எப்படி இந்த இபாதத்தை செய்யணுமோ, அப்படி என்னால செய்ய முடியலையே, அப்படி நான் செய்ய தவறிட்டேனே. நபி அவர்கள் செஞ்சதுல தவறு இல்லை, நபி அவர்கள் தொழுகையை தான் கியாமு நாளையும் எல்லாம் தொழுகுமா. ஆனா அந்த காதல் மிகுதினால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல என்ன வருமா, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு தகுந்த தொழுகை தானா, அவனுடைய அந்தஸ்துக்கு தக்கபடி நான் தொழுதேனா, அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்குள்ள சிந்தனை.
என்று அதை நினைச்சு மூணு தடவை இஸ்திக்ஃபார் செய்யும். நாம சலாம் கொடுத்துட்டா தொழுகாதவர்களை பத்தி புறம் பேசுறது ஒண்ணு இருக்கு, அது ஒன்னே போதும். நம்ம தொழுகை என்ன ஆச்சு, கபூல் ஆச்சா இல்லையா, அல்லா எப்படி ஹதீஸ் ஷரீஃபில் ஃபலாயில் சலாத்தில் எழுதியிருக்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து ஒரு நாள் சலாத் ஆலோசனை சொன்னாங்க, இன்றைக்கு நீங்க தொழுத தொழுகையில ஆறில் ஒரு பங்கு கபூல் ஆச்சு. யாருடைய தொழுக அது? ஜிஹாதுல கழுத்தா இருக்கிற இடத்துல தொழுதாங்களே அந்த மகான்களுடைய தொழுக. தொழுகையில அம்பு தச்சா உணர்வு இல்லையே, அம்பு தைக்குதுங்கிற உணர்வே இல்லையே, அப்படி பரவச நிலையில தொழுதார்கள் அவர்களுடைய தொழுகை. அந்த தொழுகையை பத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, இன்னைக்கு உங்க தொழுகை ஆறுல ஒரு பங்கு கபூல் ஆச்சுட்டேன். நாம என்ன, நம்ம ஹக்கீகத் என்ன? பெருமை வேற கல்வியில பெரிய இபாதத்தை செஞ்சுட்டேன், ஆபித்துட்டு வணக்க வாழியிருந்தோம், என்ன வணக்கம் செய்யணும் நம்ம வணக்க? அதனால தான் அந்த மகான் ஹமாரி இபாதத்துக்கு சிலைமை அல்ல ஜூதி நெய்மாரத்தை பஸ்ஸுன்னு எழுதியிருக்காங்க. அல்லா நம்மளை அடிக்காம தண்டிக்காம விட்டா போதும் எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த வாசகம் டேப்பில், அந்த ஜூதிங்கிற வாசகம் பதிவாகுது, கேட்கறவங்களுக்கு அது மனசங்கட மாதிரி கிதாபு இருக்கு. அந்த மகான் சொன்னது நான் நக்கல் செய்யறேன். ஆனா இப்ப நான் சொன்னது கொண்டு நீங்க என்ன விளங்குவீங்க? இப்ப நம்மளுடைய சயக்கு சொல்ற இந்த அமைப்பு பார்த்தா அதுக்கு தபலீக இஸ்திமாவில் வேணும். அங்கே தான் வந்து ஹல்கா தாலிமில் உட்கார வச்சு அத்தையாத்துக்கு தொழுகிற முறை எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. தரீக்கத்து இஸ்திமாவில் வந்து என்ன தொழுகை எப்படி நம்ம கத்துக்க முடியும்? இப்படி ஒரு சாராருக்கு சிந்தனை. ஏன்னா தபலீக இஸ்திமாக்கள் தொழுகையை நல்லா அழகா கத்துக் கொடுக்குறாங்க. தொழுகாத ஒரு மனுஷன் தபலீகரை சேர்ந்து 40 நாளைக்கு சுத்திட்டு வந்தா அழகா தொழுகை கத்துக்கிட்டு வரான், படிப்படியா திருத்தி. அல்லாஹு தாலாவுடைய அருளை அடைவதற்கு இபாதத்தும் காமிலா தான் இருக்கணும். நாகிசான இபாதத்தை கொண்டு அல்லாஹுடைய அருளை நீங்க சம்பூர்ணமா அடைய முடியாது. இப்ப நான் சொன்ன சின்ன உதாரணத்தை விளங்கிட்டேன். நான் ஒரு வேலை சொன்னேன், தங்கள்கிட்ட வேலை செஞ்சிட்டேன். ஆனா நீங்க செஞ்ச வேலையை பார்த்தா உங்க பேர்ல வருத்தம் வருத்த தவிர, கோபப்படுற மாதிரி இருக்க தவிர, சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. நீங்க உங்களை ஆத்திட்டு உட்காந்துருக்கீங்க, ஷேக் சொன்னபடி நான் செஞ்சுட்டேன். நண்பர்களே, ஷேக்கு சொன்னபடி செய்யாம ஷேக்குடைய உத்தரவை தன்னிச்சபடி செஞ்சு அவர்களுக்கு வெறுப்பு உண்டாக்குற பாருங்க, அது ரொம்ப பெரிய குத்தம். அல்லாஹும் அல்லாஹ் ஃபர்லாக்குன்னு அந்த தொழுகையே, இந்த தொழுகையை என்னுடைய ரசூலுக்கு ஆட்டி கொடுக்குற முறையில தொழுகுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த முறையை கடைபிடிக்காம மனம் போன போக்குப்படி தொழுது போட்டு பள்ளிவாசல் 5 வேளை போயிட்டு வந்து நான் தொழுகையை மக்களுக்கு மத்தியில் தொழுகையை அழியா இருக்கிறேன், மக்களுக்கு மத்தியில் எல்லாம் இருக்கிறான். இந்த தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்யணுமே என்ற கவலையோட தொழுதா நம்ம உள்ளா உள்ளபடி தொழுகை சம்பந்தமான விஷயங்களை படிக்கத்தான் செய்யும். ஃபரது உள் ஃபரது என்ன, வெளி ஃபரது என்ன, வாஜிப் என்ன, சுன்னத் என்ன, மொக்கத்தா என்ன, மக்ரூஹ் என்ன, இதெல்லாம் கவனிப்போம். எந்த கருமங்களால தொழுகை முறியுது, எந்த கருமங்களால ஒது முறியுது, எந்த கருமங்களால முழுக்கு வாஜிப் ஆகுது, என்ன என்ன செஞ்சா முழுக்கு நிறைவேறுது, எதை பத்தியும் கவலையிட்டு நல்ல வாலிபர்களாக இருக்கிறாங்க, நெயில் பாலிஷ் அடி வச்சிருக்கிறாங்க, ஒதுவும் கூடாது முழுக்கும் கூடாது மார்க் சென்றபடி. அப்ப மார்க்க ஞானத்தை பத்தி மக்களுக்கு கவலை இல்லாம இருக்கு. ஆனா ஒரு ஷோ இருக்கு நம்ம, என்ன எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போயிட்டு நம்ம தொழுதுட்டு வந்தா தொழுகையாளின்னு மக்கள் சொல்லத்தான் செய்யும். அன்பர்களே, தொழுகை அல்லா இடத்துல கபூல் ஆகணும். ஹசரத் அவர்கள் போன நோக்கம் அவங்க வேற ஒரு நோக்கத்துல சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க சொன்னதை வச்சு என் கல்புல இதான் வந்துருச்சு. நம்மளுடைய தொழுகை இப்படி இருக்கு, என்ன ஆகும் கியாம நாளையில அல்லா இடத்துல? என் அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல தானே கொடுத்து, ஏன்னா ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நீங்க ஒரு ஏழைக்கு ஒரு துணி சட்டை துணி கொடுக்குறீங்க, ஏழைக்கு ஒரு சட்டையோ துணியோ துண்டோ கொடுக்குறீங்க, ஆனா அது அறவே உபயோகத்துக்கு லாயக்கு இல்லாத அளவுக்கு அந்தையா இருக்கு. அவன் வாங்கி மேல போட்டிக்கிற அளவுக்கோ முகத்தை தொடச்சிக்கிற அளவுக்கோ இல்லாம ரொம்ப கந்தையா போய் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி துணி அந்த ஏழை வாங்கினா எரிப்பி அது திறந்து பார்த்துட்டு உங்க மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி சிலருடைய தொழுகை அவருடைய முகத்துல வீசி எரியப்படுதுன்னு வந்திருக்காரு. இதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்படணும். தொழுதுக்கு பிறகு யாருலா நான் மார்க்கம் ஞானம் மற்றவன் ரப்பே, எனக்கு மார்க்கம்னா தெரியல, தொழுகண்டா என்னன்னு தெரியல, தொழுகிற முறை தெரியல, எவ்வளவு அலங்கோலமா தொழுகிறல்லா, இதுக்காக என்னை தண்டிச்சு கூடாது கையாம நிலையில அல்லா என்று அல்லா இடத்துல சதா இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு கெஞ்சி கொண்டு அவனை திக்ரு செஞ்சு கொண்டு இருந்தால் ஒரு கால் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா நம்மளை கருணை காட்டக்கூடும், அதனால வெற்றி கிடைக்கும். நாம இந்த நம்மளை நாம ஏமாத்தி கொண்டு இருக்கிறது விளங்காம இருக்கு. இது குருவருடைய சொல் அதான் விளங்குச்சுனா. அப்ப அசரத்து ஒரு உதாரணம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நாம இட்லி தோசை சுடுறதுக்காக மாவை அடுப்புல விறகு வச்சு அடுப்பை மூட்டி தான் இட்லி தோசை சுடுறோம். இல்லைன்னா எலக்ட்ரிக் குக்கர்ல, இல்லைன்னா ஸ்டவ் குக்கர்ல, ஆக எதுலேயும் அனல் வேணும், உஷ்ணம் வேணும். அவங்க சொன்னா ஃபைசான ஹராரத், அந்த சூடு தாக்கணும். இப்ப சூடு தாக்குனா தான் இட்லி தோசை சுடலான்னு சொன்னா அதுக்காக மனுஷன் மாவை கொண்டு போய் அடுப்புல கொட்டி விட்டான்னா அடுப்பு வந்து போயிடும். அப்ப இடையில கட்டாயம் ஒரு தடுப்பு வேணும், அதுக்கு இந்த தோசை கல் இட்லி சட்டின்னு சொல்றோம்னு சொன்னாங்க. அது இல்லாம முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் அடைவதற்கு அல்லாஹு தாலா அவன் 100 முத்தலக்,
நூரே மஹஸ் நாமோ ஹாக்கி, அதாவது நாமோ நுர்மத் மஹ்லூக் வந்திருக்குங்களே நுர்மத்தை மஹஸ்ன்னு சொல்லுங்க. அப்போ இவர்கள் அல்லாஹ் அடைகிறதுன்னு சொன்னா கட்டாயமாக இடையில தடுப்பு வேணும், அது இல்லோக ரட்சகர் சல்லா சொல்லும். அவர்கள் இறுதி நபியாகவும் ஆதம் அலிசலாம் அவ்வல் நபியாகவும் ஆக 180,000 நபிமார்கள் பூமியில வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுகளான உலமாக்கள் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கான மார்க்கத்தை வழிமுறைகளை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காகத்தான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் எல்லாம் வைக்கப்படும். அப்போ இந்த வணக்கங்களை தன் இஷ்டப்படி ஒரு மனுஷன் செய்யறான்னு சொன்னா தண்டனை. ஒரு சின்ன செய்தி சொல்லிவிட்டேன், சின்ன செய்தி இல்லை பெரிய செய்தி, கவனமா கேட்டு. கியாம நாளையில ஒரு அடியானுடைய பட்டவலையை சமர்ப்பிக்கப்படும். சமர்ப்பிச்ச அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கியாம நாளையில முந்தி கணக்கு பாக்குறதுல அவ்வலு மா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாமதி மின் ஆமாலிஹி அஸ்ஸலா. கியாம நாளையில அமல பொறுத்த வரைக்கும் முந்தி தொழுகையை பத்தி தான் கேட்கப்படும். அந்த தொழுகை சம்பூர்ணமா இருந்தா தான், அது அல்லாஹ் கபூர் செய்யற நிலையில இருந்தா தான் அவனுடைய மற்றைய அமல்கள் பரிசீலிக்கப்படும். முந்தி அமலுடைய பிரச்சனை, ஈமானுக்கு பிறகு அமலை பத்தி பரிசீலனை, தொழுகத்தான் முந்தின்றது. இப்போ ஒரு அடியானுடைய தான தர்மங்களை பத்தி பேச. அப்ப அல்லாஹு ஜல்லஷானத்துல சொல்லுவான், தர்மம் செஞ்சிருக்கிறான் சர்த்தான், ஹலாலா சம்பாதிச்சானா ஹராமா சம்பாதிச்சானா அதை பாருங்க. கேள்விகளை கவனிச்சு, சம்பாதிச்சது ஹலாலா ஹராமா அதை பாருங்க. ஏன்னா ஹராமில் சம்பாதிச்சிருப்பான், தான தர்மம் செஞ்சிருப்பான், வட்டி வாங்கியிருப்பான், வட்டி காசா இருக்கும், பள்ளி வாசலும் கட்டிருப்பான், மதரசாவும் கட்டியிருப்பான், மக்களுக்கு மத்தியில் தர்மவான் கொடை வளர்ந்து போலாம் புகட்டப்படுவான். எல்லா இடத்துல வந்து கேள்வி என்ன இருக்கு, சம்பாரிச்சது ஹலாலா ஹராமான்னு கேட்கு. மலாய்க்குமார்கள் கணக்கு பார்த்து சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஹலாலா தான் சம்பாரிச்சிருக்க, ஹராமு கலப்பு இல்லை, என்ன சன்மார்க்கு தடுத்த முறையில் அவன் சம்பாதிக்க இல்லை, நேர்மையா சம்பாரிச்சிருக்கேன் சார். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுவான், சரி சம்பாதிக்கும் போது பொருள் திரட்டும் பொழுது நான் ஃபர்லாக்கின வணக்கங்களை நிறைவேற்றி கொண்டு தேடி இருக்கிறானா, நான் ஃபர்லாக்கிற வணக்கங்களை பாழாக்கி கொண்டு தேடி இருக்கிறான பாருங்க. ரெண்டாவது, சம்பாதிச்சது ஹலாலா இருந்தாலும் நான் ஃபர்லாக்கிற வணக்கங்களை நிறைவேற்றி கொண்ட நிலையிலே தேடி இருக்கிறானா, வணக்க வழிபாடுகளை பாழாக்கி கொண்டு ரிஸ்க் தேடினா பாருங்க. மறுபடி மலக்குகள் பரிசீலனை செஞ்சு சொல்லுவாங்களா, யாருடா உன்னுடைய இந்த அடியான், அவன் இவ்வளவு ஹலாலா தேடிய ரப்பு உன்னுடைய வணக்கங்களை பாழாக்க இல்லை, கரெக்டா தொழுதுருக்கிறான், நோன்புகளை சரியா வச்சிருக்கிறான், சக்காத்து கொடுத்துருக்கிறான், ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறான், எல்லாம் செஞ்சிருக்கிறான், வணக்க வழிபாடுகளை வீணாக்க இல்லை. அப்போ வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய நிலையில தான் சம்பாரிச்சிருக்கு. ரெண்டாவது கேள்வி முடிஞ்சு போச்சு, பாஸ். மூணாவது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்பான், மூணாவது கேள்வி, சரியான அடியான் தான தர்மம் செஞ்சிருக்கிறான், என் இஷ்டப்படி செஞ்சானா அவன் இஷ்டப்படி செஞ்சானா பாருங்கட்டுவான். அந்த மூணாவது கேள்வியில மலாயித்துமார்கள் பரிசீலனை செய்யும் போது சொல்லுவானா, யாருலா உன் இஷ்டப்படி செஞ்ச தர்மங்கள் ரொம்ப சொற்பமா இருக்கு, அவன் மனோயிச்சப்படி செஞ்ச தர்மங்கள் அதிகமா இருக்கு, இவனை நரகத்துக்கு தள்ளுங்கட்டுவான். நாம எங்கேயோ கணக்கு போட்டு கதை கட்டிக்கிட்டே இருக்கோம் நண்பர்களே. அல்லாஹ் கருணை காட்டாம ஒண்ணு நடக்கும், அதனாலதான் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லை யதுஹுல் ஜன்னத்தை மின்கும் பியாமலிஹின், உங்களை யாருமே தான் அமலை கொண்டு சொர்க்க போக மாட்டாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க, முகாத்திப் அவல் சஹாபாக்கள், யாருடைய தர்ஜாவுக்கு கியாம நாள் வரைக்கும் வலிமார்கள் அப்தால்கள் கௌசு குத்துப் வரமாட்டாங்களோ அந்த உன்னத அந்தஸ்து அடைய, நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது, சித்திக் அக்பருடைய அந்தஸ்து ஆக உயர்ந்தது, அதற்கு பிறகு சஹாபாக்கள். அப்படிப்பட்ட மகான்களை பத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேரடியா பார்த்து சொல்லிவிட்டாங்க, உங்களை யாரும் அமல கொண்டு சொர்க்க போக மாட்டீங்க. அப்போ ஒரு சஹாபி வந்து கேக்குற, அவலா அந்த யார சொல்லுல்லா, உங்க பிரச்சனை அப்படித்தானா யார சொல்லா, உங்க கதியும் அப்படித்தானான்னு கேட்டான். இல்லா தகம் மதன், எனக்கு அல்லாஹ் கிருபை செய்தால் ஒழிய. நண்பர்களே, அப்ப என்னத்துக்கு இப்படி சொன்னாங்க, அதாவது சஹாபாக்கள் தங்களுடைய அமலை சீர்திருத்திக் கொள்வதற்காக, நீங்க செய்யற அமலை நம்புறீங்க, உங்களுடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்யற அளவுக்கு இருக்காங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கு, ஏதோ சடங்கா காரியம் செய்யறோமே தவிர. அப்படித்தான் இப்ப நாம சொல்ல போனா என்னத்துக்கு, அது கொஞ்சம் கூச்சமாவும் இருக்கு. என்னத்துக்கு அந்த இப்ப இருக்கிற இந்த அலங்கோல தொழுகையும் விட்டு போடுவோம். இப்ப நீங்க விட போனா ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து இன்னும் கெட்டு போடுவார்கள். இது என்னடாது, முடிந்து வாங்கணும்னு தொழுகை இல்லை, நாம என்னத்துக்கு தொழுகணும், இவங்க எல்லாம் அல்லாஹ் அறிஞ்ச மகான்கள், இவங்களே தொழுகை இல்லை, அப்ப நாம என்னது தொழுகணும், அல்லாஹ் அறியாதவன். அதனால அன்பர்களே, அவன் செய்வன திருந்த செய்து தமிழ்ல கூட பழமொழி சொல்வான், செய்யற காரியத்தை நல்லா செய்யும், ஒது நிரப்பம் இல்லை, தொழுக நிரப்பம் இல்லை, ஹுஷு இல்லை, ஹஷியத் இல்லை, ஹுசூர் இல்லை, கல்பு இல்லை, தொழுகையில் இருந்து ஆயிரக்கணக்கான கதாத் வஸ்வாசுகள் சிந்தனைகள் செதறிக்கிட்டு, சிந்தனைகள் செதனதுல ஆபாச சிந்தனைகள், சலாம் கொடுக்குற வரைக்கும் எங்கே இருக்கிறேன்னு சிந்தனை இல்லை, இதை மெய் மறந்த நிலை நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
சலாம் கொடுக்குற வரைக்கும் மார்க்கெட்டு போய் சாமான் செட்டெல்லாம் வாங்கி பஞ்சாதி சண்டை போட்டு பாக்கிக்காரன் சண்டை போட்டு குஸ்தி போட்டு அவனை திட்டி ஏசி தொழுகை கல்வி எல்லாம் செஞ்சுக்கணும். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா, அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா பேசுவோம். சலாம் கொடுக்கும்போது ஆஹா நம்ம பள்ளிவாசல இருக்கிறோம், அப்போதான் நம்ம சிந்தனையே திருப்புது. அது வரைக்கும் அது வெளியில போனா சைத்தானு நம்மளுடைய ஜென்ம விரோதி. நான் சொல்றேன், எடுத்த எடுப்புலேயே நாம எல்லாம் வந்து சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நாம என்ன தொழுக போறோம்? ஆனா இதுக்காக வேண்டிய அலங்கோலமாவே தொழுதுகிட்டு இருக்குன்னு சொன்னா அல்லாஹு தாலாவுடைய தண்டனைக்கு தான் ஆளாக. படிப்படியாக படிப்படியாக தன்னுடைய சிந்தனையை திருப்பணும். லா சலாத்த இல்லா பி ஹுதூல் கல்ப், கல்பு தொழுகையில ஹாதிராக. குறைந்த பட்சம் ஒரு மனுஷனுக்கு நான் தொழுகிறேங்கிற உணர்வு இருக்கு, நான் தொழுகிறேங்கிற உணர்வு இருக்குன்னு மனுஷனுக்கு. ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தெரியும், ஆரம்ப இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல மதுபானங்கள் ஹலாலா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குறிப்பிட்ட காலம் ஹலாலா இருந்துச்சு. அப்ப குடிச்சுக்கிட்டாங்க, தொழுதுகிட்டாங்க. ஆனா அந்த போதையினால தொழுகையில ஆயத்துகள் ஓதும் போது ஏத்துக்கு மாத்தா ஓதிப்பிடுவாங்க, ஒண்ணு கடக்க ஒண்ணு ஓதிப்பிட்டாங்க. அதனால ஹக்கு ஜல்லஷான ஹுத்தாலா எடுத்த எடுப்புல மதுபானங்களை ஹராமாக்க, நீங்க போதையாயிருக்கும்போது தொழுகைக்கு வராதிங்க. லா தக்கன புஸ்லாத்தும் அந்தும் சுகாரா, உங்களுக்கு போதை இருக்கும்போது தொழுகைக்கு முடுகாதீங்க. அப்ப போதை தெளிகிற வரைக்கும் தொழுகாதீங்கன்றா அதுக்கு அளவு வேணும் இல்லையா? எந்த அளவுக்கு தெளிவு வரணும், எப்போ நம்ம தொழுகைக்கு போறது, எவ்வளவு தெளியும் அந்த போதை? ஹத்தா ஹத்தா காயத்துக்கு ஹத்தா தாலமு மா தகுல், நீ தொழுகையில என்ன சொல்ற அதை நீ விளங்கணும், நீயே விளங்கணும். என்னதான் சொல்றேன் நான், சுபஹான கல்லாஹுமான்னு சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றேன், பிஸ்மில்லான்னு சொல்றேன் என்ற உணர்வு உனக்கு வர்ற வரைக்கும் தொழுகைக்கு முடுகாதீங்க, போதை இருக்கும். விளங்குச்சுங்களா? இது ஆரம்ப காலம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மதுபானங்கள் ஹராமான வஸ்துக்களை குடிச்சு அதுல வந்து சிந்தனை நில தடுமாறி போய் மனுஷன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது தொழுகைக்கு முடுகாதீங்கட்டோம், இவ்வளவு இன்ப தொழுகையே என் தொழுகைக்கு பக்கத்துல வராதிங்கட்டோம். இப்ப சஹாபாக்கள் தொழுகையில ஆசிக்காரன்தாங்க, தொழுகையில அவங்களுக்கு காதல் இருந்துச்சு, அல்லாஹ் திருப்திப்படுத்த சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப அவர்களுடைய உள்ளமே துவா கேட்க ஆரம்பிச்சிருச்சு, யாரெல்லாம் ஹலாலா இருக்க போய் தானே இந்த சனியனை குடிக்கிறோம், ஹலாலா இருக்க போய் குடிக்கிறோம், நீ ஹராம் ஆக்கி விட்டா நாங்க குடிக்க மாட்டோம், காலகாலத்துல தொழுதுக்குவோம், இப்ப குடிக்கிறதுனால ரொம்ப நேரம் தொழுகாம இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவர்களுடைய பக்குவ நிலையை பார்த்து அவர்களுடைய தேட்டங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா மதுபானங்களை ஹராமாக்கி விட்டான், ஹலால் ஹராமாக்கணும். அதற்கு பிறகு அவர்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. இப்ப நான் அது எதுக்கு உதாரணமா சொல்றேன், இப்ப நமக்கு மதுபானங்களுடைய போதை இல்லை, நமக்கு இந்த துனியாவுடைய போதை எவ்வளவு இருக்குன்னு கேட்டா தொழுகையில தகுமீர் கட்டினா எங்க இருக்கிறோங்கிற உணர்வு இல்லாம தொழுகிறோம். தொழுகையில தகுமீர் கட்டினதுக்கு பிறகு முழு துனியாவுடைய சிந்தனை கவலைகள் அல்லாஹு அக்பர், அல்லாவை கேவலப்படுத்துற மாதிரி சிந்தனை. வாயால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றான், கல்புல அங்கே வச்சிருக்க நிக்கிற கவலைகள், இந்த ஒரு சொல்லு சொன்னதோடு தன்னுடைய கவலைகளை தூக்கி எரிஞ்சு விடும். அதுக்காகத்தான் நம்மளுடைய நாவாலே சொல்ல வைக்கிற அல்லாஹ், தன்னுடைய திருமறையை நம்மளுடைய நாவால ஓத வைக்கிறது நோக்கம் என்ன? நாம சொல்லக்கூடியதை நாம விளங்குவோமே, ஆனால் நான் என்ன சொல்றேன் அதுக்கு மாத்தமா என் நிலை இருக்கு என்ற வெட்கம் வந்துடும். அல்லாவே ரப்பில் ஆலமீன் சொன்னேன், சர்வ லோகங்களுக்கும் சர்வ ஆலங்களுக்கும் அல்லாஹ் ரப்புன்னு சொல்றேன், அப்ப அந்த ரப் அந்த ரப்பு தானே எனக்கும் என் மனைவி மக்களுக்கு ரப்பு, அப்புறம் நான் என்னத்துக்கு திருடணும், நான் என்னத்துக்கு கொள்ளை அடிக்கணும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை ஏறி சம்பாதிக்கணும், அவன் ரப்பா இருக்கும்போது நேர்மையான முறையில் அல்லாஹ் கொடுப்பானே, நான் ஏன் இந்த கவலையை சுமந்துகிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்பா இருக்கு எனக்கு என்னத்துக்கு இந்த கவலை? அன்பர்களே, அந்த ஓதுற ஆயத்து அவனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தணும். குர்ஆன் ஓதுறது நோக்கமே என்ன? குர்ஆனுடைய ஆயத்துக்களை விளங்க விளங்க மனுஷனுடைய உள்ளத்துல அமைதி வரும், அவனுடைய ஈமான் இன்னும் கெட்டியா பண்ணும். வைதா துளியத்து அலையும் ஆயாத்தும் ஜாதத்தும் ஈமானா, அல்லாவுடைய திருவசனங்களை ஓத ஓத ஈமான் அதிகரிக்கணும். இப்ப அதுக்கு பாரமோ சடங்கா ஓதி முடிச்சோம்னா சூரிய ஃபாத்தியா, அதுக்கு பிறகு ஒரு சூரா விஷயத்து ஓதிப்படுறான், என்ன சொன்னோன்னு தெரியாது, சலாம் கொடுத்து வெளியில வந்தா வெறும் ஆள வர்றான். இதுக்கு பேரு தொழுகைக்குள்ளால ஓதுறது, நான் பேசுமா ஓதுறது சும்மா நின்றா நம்ம கவனிக்கணும், நாம ஓதுனா நாம குறைந்த பட்சம் ஆயத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியல, தப்சீர் செய்யல, நம்ம ஆலிம்கள் இல்லை, உலமாக்கள் இல்லை, நாம பாமர மக்கள், நமக்கு தெரியாது. தர்ஜுமத்துல குர்ஆனுக்கு படிச்சுக்கு, தர்ஜுமாலாம் இன்னைக்கு எல்லா பாஷையில வந்து இங்கிலீஷ்ல வந்திருக்கு, உருதுல வந்திருக்கு, தமிழ்ல வந்திருக்கு, குறைந்தபட்சம் சூரய ஃபாத்தியாவுக்கு அர்த்தம் படிச்சுங்க. நான் என் தொழுகையில் என்ன சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னேனே, அர் ரஹ்மான் இர்ரஹீம் சொன்னேனே, சிந்தனை இல்லை. அன்பர்கள், ஒரு மகான் அவங்களுடைய பேரு மறக்கிறேன், ஹதரத் சுஃபியான சௌரி அல்லது யாரோ ஒரு பெரிய மகான், அல்லது ஹாஜா ஹதரத் அபுல் ஹசன் நூரி ரஹமத்துல்லா அலிஹின் நினைக்கிறேன், அன்னைக்கு ஷேக் நாங்கள் ஹைதராபாத்ல சொன்னாங்க, அந்த மகான் அவர்கள் தக்பீர் கட்டி தொழுகும் பொழுது ஒரு ஆயத்து ஓதும் போது மூர்ச்சையாயிட்டான்,
ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் ஓதி பேஹுஷாயி மெஹராபரி விழுந்துட்டான், மூர்ச்சாயி விழுந்துட்டான், உஷார் இல்லை. அப்புறம் தெளிவு வந்ததுக்கு பிறகு ரொம்ப நேரத்துக்கு பிறகு தெளிவு வந்தா, இன்னைக்கு என்ன உங்களுக்கு மன அதிர்ச்சின்னு கேட்டான். ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம் என்ற இந்த ஆயத்தை நான் ஓதும் பொழுது எதிர் கேள்வி வந்துச்சு அல்லாவுடைய புறத்தால், நீ உள்ளா உள்ளபடி என்ன தான் வணங்குறியா, என்னிடமே உதவி தேடியா, நெசந்தானான்னு அல்லாஹ் கேட்டான். பதில் சொல்ல முடியல, உணர்வு இழந்து விழுந்துட்டேன்னு சொன்னான். அப்ப என்ன தொழுதுருக்கிற அவங்க தொழுகத்தான் மேராஜா தெரியும். அசலாத்து மோமின் மேராஜில் மோமின் தொழுக மேராஜ் மேராஜ்னு அர்த்தம். மேராஜ்னா ஏழாவது வாரத்து போறதா, அது இருநோக இருக்கு. மேராஜ் ஏழு வாரத்தை கடந்து போறது நமக்கு தொழுக அசலாத்து மேராஜ், மோமினுக்கு தொழுக மேராஜ். மேராஜ்னு அர்த்தம் அது தொழுகையில் அல்லாஹ் சந்திக்கணும், அல்லாஹ் இடத்துல பேசணும். உண்மையில் தொழுகையில் அல்லாஹ் தான் சந்திக்கணும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, வைதா சல்லா அஹதுக்கும், உங்களை யாராகினும் தொழுதா, அதாவது நீங்க ஹிப்லா பக்கத்தில் துப்பாதீங்கன்னு வரும், அந்த துப்பாதீங்கிற அரபி பதம் வரமாட்டேன், ஹிப்லா பக்கத்தில் துப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஹிப்லா, உங்க ஹிப்லா பக்கத்தில் அல்லாஹ் இருக்கிறாங்க. நாம பள்ளியாசில போய் நின்றா பள்ளியாசி செவரு அழகு பார்க்கறோம், காலண்டர் யார் யாருக்கு வந்துருக்குன்னு பாக்கிறோம், அவகாத் சலாத் போர்டு சரியா இருக்கான்னு பாக்கிறோம், தகவீர் கண்டிட்டு எல்லாம் சரியா பாக்குறோம். முன்சஃபல நின்றா ரெண்டாவது செஃபல், முன்சஃபல நின்றா பள்ளியாசிவர், ரெண்டாவது செஃபல நின்றா முன்னாள் செஃபல் நிக்கிறோம். இவன் டெட்ரக்ஸ் போட்டுருக்கிறான், அவன் டெட்ரான் கார்டு போட்டுக்கிறான், இவன் பாலிஸ்ட் போட்டுக்கிறான், இந்த பையன் துவைக்காம வந்துருக்கிறான், அவன் என்னது இப்படி போட்டுருக்கிறான். ஆக ஒருத்தருடைய சட்டையும் வாட்சையும் கை இதை கவனம் சேர்த்து அல்லாஹு தாலா மின்னால இருக்கிறாங்க உணர்வோட நம்ம தொழுகிது. ரெண்டாவது அல்லாஹ் கிட்ட பேசுறேங்கிற உணர்வே இல்லை நமக்கு தொழுகிது, ஆனா ஹக்கீகத்துல அல்லாஹ் தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அடுமை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ் மலாயித்துமார்கிட்ட பெருமை பேசுறான், சதக ஆப்தி, என் அடுமை உண்மை சொன்னான். அப்ப நீ பேசுறது அல்லாஹ் உண்மை சொன்னான்னு சொல்றான், என் அடுமை உண்மை சொன்னா நிச்சயமா நான் தான் ரப்பில் ஆலமீன். பிறகு ஆர் ரஹ்மான் ரஹீம்னு அடுமை சொன்னா, என் அடுமை உண்மை சொன்னா நிச்சயமா நான் ரஹ்மான், நான் தான் ரஹீம், நான் தான் ரஹ்மான், நான் தான் ரஹீம்னு சொன்னான். மாலிக்கு யோமித்தீன் அடுமை ஷரீஃப்டா, யாரா அந்த தீர்ப்பு நாளுக்கு நீ தான் அதிபதி சொன்னா, யார் சதக ஆப்தி, என் அடுமை உண்மை சொன்னா நான் தான் அந்த நாளைக்கு அதிபதியா இருக்கிறேன், நான் தான் தீர்ப்பு செய்வேன். அன்பர்களே, அப்ப நாம சொல்ற வாசகத்துக்கு அல்லாஹு தாலா சதக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான், யாரும் உண்மை சொன்னாட்டு. நாம என்ன சொல்றோம் விளங்காம நாம சொல்லிக்கிட்டு தொழுது முடிச்சுட்டோம். அதனால்தான் நமக்கு சஹாபாக எடுத்து நன்னடியாக எடுத்து தொழுது மத்தியில வித்தியாசம். ரெண்டு ரகாத்து தொழுதுபட்டா மன அமைதி வரணுங்க. தொழுக இன்டர்வியூ, ஒரு மனிதனே கேவலம் தனக்கு தேவை இருக்கு, ஒரு காரியம் மந்திரியை கொண்டு ஆகணும்னு போய் பார்த்து சொல்லிவிட்டு வந்துட்டா சந்தோஷமா இருக்கிறான். ஒரு கலெக்டர் கொண்டு ஒரு காரியம் ஆகணும், நேரடியாக ஒரு பங்களாவில் போய் சந்திச்சுட்டு வந்தா ரொம்ப நிம்மதியா இருக்கிறான். ஒரு பெரிய மனுஷனை சந்திச்சு நான் காரியம் சொல்லிவிட்டோம், மன நிம்மதியோடு இருக்கிறான். என் சர்வலோக சக்கரவர்த்தியாகி அல்லாவுக்கு முன்னால போய் தன்னுடைய காரியாதிகளை சொல்லிவிட்டு அல்லா இடத்துல மணிக்கணக்கில் பேசிவிட்டு திரும்பி வெளியில் வரும்போது வெறும் ஆளா வர்றான், முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வரா பள்ளியாசன். என்னான்னு கேட்டா என்ன செய்ய, தொழுதுட்டு வர்றேங்க, தொழுதுட்டு வரங்கிறான். என்னமோ ஒரு தேவையில்லாத காரியத்தை செஞ்சாமல் ஒரு பாவத்தை செஞ்ச மாதிரி தொழுதுட்டு வரும்போது கை சேர்ந்த தொழுவான். என்ன கை சேதம், தொழுவுரே அழுவுரே எல்லாம் தான் செய்யறேன், நாளைக்கு நாளைக்கு காசு நாஸ்டாவுக்கு காசு இல்லை, என்ன தொழுது என்ன செய்யறதுங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துல போய் பை மந்திரி கிட்டு போனா இன்டர்வியூ பேசினு அவன் எடுத்த மந்திரி 1000 ரூபாய் காசு கொடுக்கலன்னா முகத்தை தொங்க போட்டு வரியா. ரெண்டாவது பள்ளிவாசலுக்கு போய் அல்லாவுக்கும் அல்லாவுக்கு தொழுத மனுஷன் அல்லா பண்ணியே எப்படி போடுவான், சொல்லுக்கு கிலாஃப் அது. ஒரு மனுஷன் வீட்டுக்கு விருந்தாளியா போறா சுவராஜும் கொடுக்குறான், இல்லைன்னா சாயா வாங்கி கொடுக்குறான், ஒண்ணுமே வெதலை பாகாஜும் போட்டு போங்கிறான், அது மேல ஒரு முடக்கு பச்சை தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போங்க, என் வீட்டுக்கு வந்து சும்மா எப்படிங்க போறதுங்கிறான், அல்லா வீட்டு போறவனு அல்லா சும்மா எப்படி விடுவான். ஆனா நம்மளுடைய நீயத்துகள் சுத்தமன், நாம பள்ளிவாசலுக்கு போறதே டெஸ்ட் அல்லாவும். ஆலிம்ஷாலாம் சொல்லுவாங்க, தொழுதா அல்லா பரக செய்வான், தொழுதாச்சும் பார்ப்போம், திக்ரு செஞ்சா அல்லா பரக செய்வான், திக்ராஜி செஞ்சு பார்ப்போம், தஹஜ்ஜத் தொழுதா ரொம்ப பரக செய்வான் அல்லா, அதனால நாலு நாளைக்கு தஹஜ்ஜத் தொழுது பார்ப்போம். ஆக இவன் அல்லாவை பாக்குறான், டெஸ்ட் பண்ணி பாக்குறான், அல்லாவும் ஒன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறான், என்ன எவ்வளவு பொறுமையா இருக்கு, நீ காதலன் தானா இருக்கிறியா ஓடுறியா, அதனால அல்லாவும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கத்தான் செய்யறேன். அன்பர்களே, சஹாபாக்களுக்கு வயிற்றுல கள்ள கற்ற அளவுக்கு சோதிச்சா அல்லா தானா, மாத்துக்கு துணி இல்லாத அளவுக்கு சோதிச்சா, வறுமையில போட்டு சோதிச்சாருலாம், நம்மளெல்லாம் அப்படி சோதிக்க இல்லைங்க. ஏன்னா ஈமானுக்கு தகுந்த அப்புறம் தான் சோதனை இருக்கு, நம் பொண்ணு பாவிகள் எல்லாம் சோதிக்கிறது இல்லை. இவ்வளவு உல்லாசமா வச்சிருக்கிறனால இதுக்கு மேலையும் தொழுதுபிட்டு குறை, அது இல்லை இது இல்லை. இதனால அன்பர்களே, நம்மளுடைய தொழுகையை திருத்த முடியாத நிலை வந்துருச்சு. கரு ஆசிர கலாம் ஹசரத் அவர்கள் சொன்னதன் பக்கம் உங்களுடைய கவனத்திருப்பணும். அதனால நீங்க ரெண்டும் தான் வேணும் உங்க சிந்தனையில வருது. அப்போ தொழுகையை பத்தியே இன்னைக்கு பிரச்சாரம்னா இதுக்கு நம்ம மதராசிலேயே பெரிய மட்டில் தபிலீக் ஜமாத் இஸ்திமான் நடக்குது, அங்கே போயிருக்கலாமே, அதுக்கு இங்கே என்னத்துக்கு வரணும். இங்கே நம்ம தரீகத் இஸ்திமான்னு சொன்னாங்க, தரீகத் இஸ்திமாவில் வந்தால் இங்கேயும் தொழுகையை பத்தியே பேசியாவது,
தமிழ் இஸ்லிமா தேவலாம் போலுகன்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க தரீகத்துல தொழுகை இல்லைன்னு நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. அப்போ உங்களுடைய ஈமான் தரீகத்துல சேர்ந்துட்டா தொழுகை இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி இருந்தா தான் அந்த சைத்தானுடைய சிந்தனை வரும். தரீகத்துல இருக்கிற தொழுகை என்ன, சரியத்துல தொழுதுன்னு அந்த தொழுகையை இன்னும் கொஞ்சம் நல்ல துப்புரவா நல்ல நிலைபெற செய்வது, வலுவாக்குறது, கெட்டியாக்குறது. தரீகத்துல சரியத்துல அல்லாஹ் மறந்து தொழுதுருப்பே, தரீகத்துல வந்து அல்லாவுடைய திக்ரோ தொழுகணும். தரீகத்துல தக்குவா என்ன சொல்லுங்க, அல்லாவுடைய குவத்தை கவனிப்பது. தவஜ்ஜோ பஹக், தவஜ்ஜோ பிகைரி ஹக்ஸே வச்சன், தவஜ்ஜோ பஹக் ராஹனா ஆச்சுங்களா, இது வாய்ப்பாடு. அதுல என்ன செய்யணுங்க, சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக ஹக்கு தாலாவுடைய குவத்தை பாதுகாக்கும். அப்ப என்ன அர்த்தம், ஹர் ஃபேலுமே ஒவ்வொரு செயலிலும் அப்படின்னு சொல்லிவிட்டா, தொழுகை ஒரு செயலா இல்லைங்களா, செயல். அப்ப தொழுகையில தக்பீர் தஹரிமா கை தூக்குறோம், அல்லாஹ் உன் குவத்தை கொண்டுதான் இந்த கை தூக்குறது, அல்லாஹ் உன் குவத்தை கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு வர்றல்லா, உன்னுடைய குவத்தை கொண்டுதான் நான் ஒது செய்யறல்லா, உன் குவத்தை கொண்டு தான் மிஸ்வாக்கு செய்யறல்லா, உன் குவத்தை கொண்டு தான் வாய் கொப்பளிக்கிறல்லா, உன் குவத்தை கொண்டு தான் நான் கையை கழுவுனல்லா. அன்பர்களே, நீங்க தொழுகைக்கு செய்யற ஒதுவுல மட்டும் அல்லாவுடைய குவத்தை சுகுது செஞ்சுட்டா, அந்த தொழுகை தரீக்கத்துடைய ஒதுவா போச்சு. குவத்தை எதிராக செஞ்சுக்கிட்டே ஒது செஞ்சுட்டா தரீக்கத்துடைய ஒதுவாயிடுச்சு. ஷரியத்துடைய ஒது என்ன, நாலு ஃபர்ந்த நிறைவேற்றும், நாலு ஃபர்ந்துகளை நிறைவேற்றணும். தரீக்கத்துடைய ஒது என்ன, அப்ப முகத்தை கழுவாம கையை கழுவாம தக்க குவத்தை எதிராக செஞ்சுட்டு தங்கி கடிக்கதா. இல்ல போய் தரீகத்துடைய ஒதுன்னு சொன்னோட ஒரு ஃபித்ரா வரும், ஓஹோ இவர் தரீகாவில் தனியா ஒரு ஒது இருக்குங்கிறாரு. அது முகத்தையும் கழுவ வேண்டியது இல்லை, காலையும் கழுவ வேண்டியது இல்லை, மசகு செய்ய வேண்டியது இல்லை, முகத்தையும் குப்பம் கழுவ வேண்டியது இல்லை. வேணா வெறும் குவத்துன்னு நினைச்சிட்டு போயிட்டா போயிட்டு, அது சொல்லலண்ணா. சரியத்துல செய்யக்கூடிய அந்த ஒதுவுல குவத்தை சிந்திக்கிறார், குவத்தை கொண்டு வரும். யாரெல்லாம் இந்த மிஸ்வாக்கு சேர்ந்து ஓக்குவத்து, காலை கழுவது ஓக்குவத்து, மசகு செஞ்சது ஓக்குவத்து, கையை கழுவுனது ஓக்குவத்து, வாய் கூப்பிடிச்சது ஓக்குவத்து, மூக்கு கழுவுனது ஓக்குவத்து, உன்னுடைய குவத்து. அதுக்கு பிறகு யாரெல்லாம் நான் பள்ளிக்கு வர்றது ஓக்குவத்து, அடி எடுத்து வைக்கிறதெல்லாம் ஓக்குவத்தா இருக்கல்லா. அப்போ உன்னுடைய குவத்தை கொடுத்து என்னை இபாதத் செய்ய வச்சிருக்கிறல்லா, உன்னுடைய குவத்தை கொடுத்து உன்னை வணங்குறதுக்கு வசதி செஞ்சு, இதே உணர்வோட வருவானியா தரீக்கத்துடைய தொழுகையாச்சு. விளங்குச்சுங்களா, இதுக்கு தவஜ்ஜோ பஹக்னு சொல்லு. அப்போ ஷரியத்துல தொழுகிற தொழுகையை விட்டுபுட்டு தரீக்கத்துல ஒரு தனி தொழுகைன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி மூடர்கள் சில பேர், இது தொழுகை என்ன வெளியில காட்டிக்கிறது, எல்லாம் உள்ளுக்குள்ளார நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாவே அப்படின்னு சொல்லி, அந்த தரீகாவுடைய பேரால் அப்படி ஆயிடுச்சிருக்கு. அதனாலதான் ஷரியத்துக்காரங்க தரீகாவை குழி தோண்டி புதைக்கணுங்கிறாங்க. ஏன்னா இந்த தரீகாக்காரங்க வெளிப்படையான ஷரியத்துடைய அனுஷ்டானங்களை எல்லாம் மட்டும் லேசு காட்டுறாங்க, அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. இவர்களை குழி தோண்டி புதைச்சு பண்ணுங்கிறாங்க அவங்க. ஏன்னா அப்படி சில தரீகாக்கள் ஆயிடுச்சு, அது இது என்னோட வெளியில காட்டிக்கிற தொழுகை, ஜனங்களுக்கு காட்டிக்கிறது எல்லாம் கல்புக்குள்ளால தொழுதுக்க வேண்டியதான். கல்புக்குள்ளால என்ன தொழுவான், பை வெளியில செய்யறாமல வெளியில செய்யணும், உள்ள செய்யறாமல உள்ள செய்யணும். வெளியில உட்காந்து கட்டாய ஹோதலியில போய் உட்காந்தா முந்தி ரெண்டு கையை மணிக்கட்டு வரைக்கும் கழுகணும். இது நயிர் லோகரட்சகருடைய சுன்னத். மூணு ரெண்டு தடவை கையை கழுவுனதுக்கு பிறகு மறுபடி வாய் கொப்பளிக்கணும், பிறகு நாசிக்கு நீர் செலுத்தணும், மூக்க சுத்தம் செய்யணும், பிறகு முகத்தை கழுவணும், அதற்கு பிறகு கையை கழுவணும், அதற்கு பிறகு மசல் செய்யணும், காலை கழுவணும். இந்த விதமாக ஒது செய்யணுமே, இதே ஒதுவுல அல்லாவுடைய கும்பத்தை சம்பந்தப்படுத்தி பார்த்து கொண்டே இருந்தாலும் அந்த தரீக்கத்துடைய ஒதுவும் சேர்ந்து போச்சு. அப்போ ஒது செய்யும் போது தரீக்கத்துடைய சிந்தனை, அந்த குவத்துடைய சிந்தனையோட எந்த மனுஷன் ஒது செய்யறானோ அவன் தக்பீர் கட்டினதுல அல்லாவுடைய குவத்தை தானா சிந்தனைக்கு வந்து, சலாம் கொடுக்குற வரைக்கும் அல்லாவுடைய குவத்தை ஊடுட அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் நிலை நிற்கிறது அல்லாவுடைய குவத்து, ருக்கு செய்யறது அல்லாவுடைய குவத்து, கிராத்து ஓதுறது அல்லாவுடைய குவத்து, நான் இருப்பு இருக்கிறது அல்லாவுடைய குவத்து, நான் கழுத்தை திரும்பி சலாம் கொடுக்குற அல்லாவுடைய குவத்து, அந்த அல்லாவுடைய குவத்துடைய சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. அப்போ இப்ப தொழுகையில அவன் தனி சரியத்துடனே தரீக்கத்துடைய தொழுகையும் தரீக்கத்தையும் சேர்த்துக்கிட்டு, இதுக்கு பேர் தான் தொழுகையை தவிர, சரியத்துல தொழுகிற வெளிப்படையான தொழுகை, ருக்கு சுஜூது நிலையெல்லாம் விட்டு விட்டு தொழுகிறது தரீகா தொழுகைன்னு சொன்னா, அப்படி ஒரு தொழுகை கிதா குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை. இதுக்கு பிறகு ஹகீகத்துடைய தொழுகை என்ன, ஹகீகத்துடைய தொழுகை தொழுகையில நிக்கும் போடும், தொழுகைக்காக போயிட்டா, யா அல்லா இந்த ஹயாத்து என்னது இல்லை ரப்பி, உன் ஹயாத்துடைய பரத்தம், உன்னை கொண்டு ஹயாத்தா இருக்கிற ரப்பி, உன்னை கொண்டு நான் அறிகிறேன், உன்னை கொண்டு பாக்குறேன், உன்னை கொண்டு பேசுறேன், உன்னை கொண்டு நாடுறேன், உன்னை கொண்டு செய்யறேன். சபா சிபாத்து அல்லாவுக்கு சொந்தப்படுத்தி, அதுக்கு எதிரடியான சிபாத்து, அதுக்கு எதிரடியான சிபாத்து யாரெல்லாம், நான் மையத்தாச்சு, மையத்தை எப்படி தொழுகிறப்ப, அப்ப ஹயாத்தான நீ கூட இருக்கிறதுனால நான் தொழுகிறப்பே, யாரெல்லாம் நான் ஜாஹிலாச்சு, எனக்கு அறிவே கிடையாது, தொழுகைக்கு இல்மு வேணுமே, தொழுகைக்கு அறிவு வேணும், மார்க்க ஞானம் வேணும். அப்ப ஜாஹில் எப்படி தொழுக முடியும், தொழுகையா தொழுக முடியாது. அதனால ஞானம் கொடுத்தது இல்மு ஒன்னு தானே அல்ல, தொழுகுங்கிற நாட்டம் ஒன்னு தானே ரப்பு, தொழுகத்துக்குள்ள இந்த செயல் குதிரத்து ஒன்னு தானே, யாரெல்லாம் தொழுகை நான் பாக்குறது ஒன்ன கொண்டு தானே, பேசுறது ஒன்னு கொண்டு தானே. தொழுகையில கண்ணை திறந்து பார்த்துட்டு தொழுகும், தொழுகையில கண்ணை முடிவிட்டு தொழுக கூடாது. ஒரு பெரிய மகான் ரொம்ப தொழுவா, நல்லா தொழுவா,
ஒரு நாள் மனாமலே ஒரு சுவனபதியை பார்க்கறா, அதுல ஒரு அழகான மாளிகை இருக்கு. அந்த மாளிகையில ஒரு ஹூரை பார்க்கறான், மனாமல கனவுல பார்க்கறான். அந்த ஹூர் ஹூருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்போ ஹூரை வர்ணிக்க போனா எல்லாரும் போயிடலாமான்னு நினைப்பீங்க ஆ சொர்க்கத்துக்கு இப்பவே. அது கொஞ்சம் பொறுமையா போவோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே நான் அங்கே போயிடும் ஹூரை தேடிட்டு போனா இப்ப வீட்டுல இருக்கிற லங்கூர்ல அழுவ ஆரம்பிச்சிடும், நம்ம பேர் நிகாசி வச்சிருக்கலாம் அழுவ ஆரம்பிச்சிடும். அதனால அல்லாஹ் அழைக்கும் போது போவோம், பக்குவ நிலைக்கு வந்து அல்லாஹ் கூப்பிடுவோம். அந்த ஹூரு ஹூருடைய அழக வர்ணிக்க முடியாதுங்க. அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான், நேர்த்தியா படைச்சிருக்கான். ஆனா ரெண்டு கண்ணு அந்த ஊருக்கு, அவர் பார்க்கிற மாளிகையில யாரு வந்து கேட்டாலும் உங்க மாளிகைட்டான். இந்த பெண்கள் இந்த பெஞ்சாதியால அஹூர்லாம் யாருக்கு உங்களுக்கு இவர் கேட்டாரா கண்ணு ரெண்டு போட்டையா இருக்கே அப்படின்ட்டு. அல்லாவுடைய சொர்க்கத்துல இப்படி நாகிசாவுமா இருக்கு, அவனுடைய சொர்க்கம் காமிலான இடமாச்சு. என்னுடைய இபாதத்துக்கு இந்த மாதிரி பொட்ட கண்ணு பொம்பளை தானே எடுக்கிட்டு என்ன அதுக்கு பதில் வந்துச்சா, நீங்க தொழுகையில என்ன சுகூது செய்யாம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்க. சுகூது கண்ணை திறந்து செய்யணும், நீ கண்ணை மூடிக்கிட்டு தொழுது, அதனால நீ தொழுத தொழுகைக்கு பிறகு ஊரு கண்ணு இல்லாம போச்சு. ஆடிஃபின்கள் எழுதியிருக்கிறாங்க, உங்களுக்கு விளங்காது சீக்கிரம். கண்ணை திறந்து முன்னால பார்க்கணுமல்ல, தொழுகை எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது பாக்குறது பள்ளியாசில் போனது என்னது அல்லாவை சந்திக்கிறது, பார்க்காம சந்திப்பு எப்படி ஆகும், பார்த்தா தான் சந்திப்பாக. இந்த கண்ணால பார்க்க முடியாது வாஸ்தவம், ஆனா இந்த கண்ணை மூடிக்கிட்டும் பார்க்க முடியாது. இந்த கண்ணு பார்த்து கல்பு உறுதிப்படுத்தும், அதனால இந்த கண்ணு தான் பார்த்து ஊர்ஜிதப்படுத்தணும். மின்னால இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் இது கண்ணாடி தான், இது விளக்கு தான், இது ஃபேனு தான் கண்ணு பார்த்து உறுதிப்படுத்தும், ஊர்ஜிதம் செய்யணும். அதனால ஹக்கு தான், ஹக்குக்கு முன்னாலதான் இருக்கிற ஊர்ஜிதப்படுத்துறது கண்ணு இருக்கணும், கண்ணு திறந்து பார்க்கணும். அவர் கண்ணை மூடிக்கிட்டு தொழுதுட்டார், கைஃபியத்தோட்டு உணர்ச்சியா தொழுன்னு கண்ணை மூடிக்கிட்டு தொழுதார். மக்னூருக்கு தொழுகையில கண்ணை மூடும், அதனால அந்த மகான் கனவுல பார்த்தா அவர் கிடைச்சிருக்கிற ஊரு கண்ணு இல்லாம இருக்கு. ராசிலக்கெல்லாம் பேச்சு இடையில வந்துச்சிருக்கு, அதனால தொழுகையில கண்ணை திறந்து நல்லா மௌலாகும் மின்னால நில்லுங்க, மௌலாகும் மின்னால நிக்கிறேங்கிற உணர்வோட நில்லுங்க. ஏசான்னு சொன்ன என்னமெல்லாம் மஜிஸ்தாம் ஏசான் தான் என்ன பட் பண்ணு சொன்ன ரீல் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா ஹக்க நாம தரிசிக்கணும், அல்லது ஹக்கத்தாலா நம்மளை பாக்குறாங்கிற உணர்வுல இருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நிலை இருக்குன்னு தொழுகையில எஹசானுடைய தர்ஜா அடையும். என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மல் எஹசானு யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அல் எஹசானு அந்த அபுதல்லா கன்னக தரா, உங்களுடைய எஹசான் என்ன, அல்லாஹ்வை நீங்க பார்ப்பது போல வணங்குறது. இதுக்கு சில பேர் வியாக்கியானம் பார்ப்பது போலன்னு சொன்னா அவங்க வியாக்கியானம் சொல்றது, ஒரு ராஜா இருக்கிறான், அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், ஒன்னு வேலை செய்ய சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஆனா அவன் பாக்குறாங்கிறது உனக்கு தெரியல, அப்படி வியாக்கியானம் இல்லை. சல்லல்லாஹு சொன்னது அந்த அபுதல்லாக்கு அன்னக்க தரா, நீங்க அல்லாவை பார்ப்பது போல வணக்கம். அந்த நிலை உங்களுக்கு சாத்தியம் இல்லை. வயல்லம் தகும் தராகு, நீங்க அவனை அப்படி பார்க்கவில்லை ஆனால் ஃபைன்னஹுயராக திட்டவட்டமா அவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்போ இந்த ரெண்டு நிலைக்கு பேரு ஹசான்னு சொல்றது, பார்ப்பதும் பார்க்கப்படுவதும். ஒண்ணு ஹக்க பார்ப்பது போல வணங்கணும், அல்லது அல்லாவால பார்க்கப்படணும் அந்த உணர்வு இருக்கணும். இதெல்லாம் தரீக்கத்துல நல்லா வாபாடம் ஆயிடுச்சு. இப்ப தரீக்கத்துடி தொழுகைன்னு சொன்ன அர்த்தம் ஷரியத்துடி தொழுகைக்கு மாத்தமா தொழுகிறதா பை, அந்த தொழுகையில எஹசானுடைய நிலையில வந்து தொழுகணும். இப்ப தரீக்கத்து இந்த எஹசானுடைய தர்ஜா எப்ப ஹாசில் ஆகும், தன்னை அறிவது கொண்டும் ஹக்கை அறிவது கொண்டும் அல்லாது இது ஹாசில் ஆகாது. ஹக்கை எப்படி பாக்குறோங்கிறது விளங்க முடியாது, அல்லா நம்மளை எப்படி பாக்குறாங்கிறது விளங்க முடியாது. இப்ப எல்லாரும் அப்படித்தான் வழங்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா ஏழு வானங்களுக்கு மேல அரிசியில உட்காந்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அரிசியில இருந்துகிட்டு எல்லாம் பாக்கிறோம். கரு உட்காந்துக்கிட்டு சொல்லாமல் அரிசியில இருந்துகிட்டு எல்லாம் பாக்கிறோம் வழங்கி சொன்னார். அதுல இவன் கொஞ்சம் தைரியம் வந்து சமயத்துல பொழுது நீக்கி என்னையவே எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாட்டு, உன் கூடவே இருந்து உன்ன பாத்துக்கிட்டு இருக்கிறான். பொழுது நீக்கி என்னையோ பாப்பாட்டுக்கிட்ட எல்லா பாதுகாப்பானாக விளங்குச்சுங்களா. அப்ப இப்ப ஹக்கீக்கத்துடைய தொழுகை என்ன, சபா சிபாத்த சிந்தனையில கொண்டு ஒரு மனுஷன் வந்து சிபாத்தின் பக்கம் முத்தவஜான தவஜோ சிபாத்தி
அதையும் சேர்த்து கொள்வானியானால் ஹக்கீக்கத் துணி தொழுக. அதுக்கு மேலே இன்னும் போய் மாரிஃபா காரங்க தொழுகன்னு சொல்றாங்க. மாரிஃபா காரங்க தொழுது தொழுகன்னா இப்போ ஜனங்க என்ன கருத்தில் கொண்டாங்க, அதுல நில நிக்க கூடாது, ருக்கூசி கூடாது, சஜ்தா செய்ய கூடாது, உட்காந்துக்கிட்டே சோம்பேறிகள் மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் சில பேர். அப்படி இல்ல, அதுக்கு யாவது தண்டனை கிடைக்கும். ஷரியத்துல இருக்கிற அந்த தொழுகையத்தான் தரீக்கத்துல குவத்தை இஸ்திஹாசார் செய்யணும். ஹக்கீகத்துடைய தொழுகைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, சிஃபாத்தையும் சேர்த்துக்கணும். மாரிஃபத்துடைய தொழுகைன்னு சொன்னோம், தன்னுடைய வுஜூத நஃபீ செய்யணும். சலாத்தே ஆரிஃபா தர்க்கே வஜூதஸ்த், ஆரிஃபின்களுடைய தொழுகை, தொழுகையில தன்னுடைய வுஜூத நஃபீ செஞ்சிடும். நான் இல்ல ஹக்கு மவ்ஜூதுங்கிற உணர்வு வரும். இது சலாத்தே ஆரிஃபா, மாரிஃபத்துடைய தர்ஜா வந்து தொழுகை. ஹத்தாக்கி ஆரிஃபின்றது அஸ்ஸலாத்து நிஸ்யான்னு மாசி வல்லா, தொழுகை தொழுகை என்றால் மாசி வல்லாவை மறந்துறதுக்கு பேரு தொழுகைன்னு சொல்லிவிட்டார். நீனும் மாசி வல்லா தான், நீனும் மாசி வல்லா தான். அப்ப தொழுகை நினைக்கும் போது தன்னை மறக்கணும். தன்னை மறக்கணும்னா என்ன அர்த்தம் அல்ல, தன்னை மறக்கணும்னா என்ன அர்த்தம், நான் இருக்குங்கிற உணர்வு போய் அல்லாவுடைய உணர்வு மிகப்படுத்தணுமா. வுஜூதும் அல்லாவது, சிஃபாத்தும் அல்லாவது, குவத்தும் அல்லாவது, எல்லாம் அவனு தான் இருக்கு. இவ்வளவு அல்லாஹ் கொடுத்து என்ன தொழுகை வச்சு அல்லாஹ் பாக்குறான், இந்த இபாதத்தை பார்க்க அல்லாஹ் பிரியப்பட்டான், இதை நபியை செய்ய வச்சான். அந்த நபி செஞ்ச வணக்கத்தை கியாம நாளைக்கு பார்க்கறதுக்கு அவங்களுடைய உம்மத்து நரகை நம்மளை அதை செயலை செய்ய வச்சு அல்லாஹ் பார்க்கறான், பார்த்து மகிழ்றான் தான். இந்த உணவு இப்ப தரீக்கத்துடைய சரியத்துடைய தொழுகையிலே தரீக்கத்து ஹக்கீகத்து மாரிஃபத்து இருக்கா, இல்ல தரீக்கத்துடைய தொழுகை தனியா இருக்கா, ஹக்கீகத் தொழுகை தனியா இருக்கா, மாரிஃபத் தொழுகை தனியா இருக்கா, ஒரே தொழுகை தாமா. ஆனா இப்ப நம்ம பேர்ல கெட்ட பேர் என்ன சொல்றாங்க, ஜனங்க இவங்க எல்லாம் மாரிஃபாக்காரங்க தொழுக மாட்டாங்க, மாரிஃபாக்காரங்க தொழுக மாட்டாங்க. ஆனா மாரிஃபாக்கார மாரிஃபாவுடைய தர்ஜாவில் தொழுகிறான், ஹக்கீகத்தில் உள்ளவன் ஹக்கீகத்துடைய தர்ஜாவில் தொழுகிறான், தரீக்கத்துக்கார தரீக்கத்துடைய தர்ஜாவில் தொழுகிறான், ஷரியத்துக்கார ஷரியத்துடைய தர்ஜாவில் தொழுகிறீங்க. மாரிஃபாக்காரங்க அதாவது சில பேர் முறியது பேரால தொழுக நோம்பு விட்டுவிட்டதுனால பொதுவாக தரீக்காண்டாலே தொழுகையை தடுக்கிற கூட்டம்னு பேராயிடுச்சு. விளங்குச்சிங்களா, இந்த ஆளுகளுக்கு தொழுகை பிடிக்காது. ஆனா அல்லா இடத்துல கபூலாகிறது தரீக்காக்காரங்களுடைய தொழுகை தான், மிகப்படுத்தி சொன்ன இவங்க தொழுகையாக ஒரு அளவுக்கு அல்லா கபூல் செய்யும். ஏன்னா அல்லா நிச்சயமா சொல்லுவார் கேவ நாளைக்கு அங்க தெரியும் அல்லாஹால ஹாசில கல்லாம். அன்பர்களே, ஹனஃபி மதஹபுல சுபஹான கல்லாஹுமா இருக்கு பின்னால், ஷாஃபி மதஹபுல தௌஜியா ஓதுறா இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஜியா, ஹனஃபி மதஹபுல சுபஹான கல்லாஹு சனான்னு சொல்றோம். சனா ஓதுறது சுன்னத், சனா ஓதுறது ஹனஃபி மதர சுன்னத். தக்பீர் தஹரீமா அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டோடனே சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, இதுக்கு பேர் சனா சுபஹானக. இதே சனாவே மையத்து தொழுகையில தொழுகும் போது வ தஆலா ஜத்துகவுக்கு பிறகு வ ஜல்ல சனாவுக வ லா இலாஹ கைருக சேர்த்துக்கணும். ஹனஃபி மதஹபு என்ன, ஷாஃபி மதஹபு பிள்ளை நிறைய இருக்கிறேன் இப்ப, ஷாஃபி மதஹபு ஹனஃபி மதஹபு இதெல்லாம் பத்தி பிரச்சனை, நாலு மதஹபு சுன்னத் ஜமாத். நாம நமக்கடையில் ஒருத்தர் ஒருத்தர் மதஹபுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பரிஹசிக்கிறது நபியை பரிஹசிச்ச மாதிரி ஆகிடும். இது வந்து ஓதிக்கிறவங்க கலட்டம் பண்ணிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் ஷாஃபிக்காரங்க ஹனஃபியா ஹனஃபிக்காரங்க ஷாஃபியை கிண்டல் பண்ணிக்கிட்டு சில ஊரில் சண்டையை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டுட்டு என்ன அர்த்தம், நபி அவர்களோட சுன்னத்தை பரிஹசிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு ஆரிஃப் இடத்துல ஒரு முரீது போனார், அவர் முரீது ஷாஃபிக்கார் ஷேக் ஹனஃபி அழைச்சா, இவர் முரீது வாங்கிவிட்டு ஷேக்குகிட்ட திடீர்னு ஒரு தொழுகையில் தனியான தொழுகும் போது, திடீர் தனியாக தொழுகும் போது அந்த ருக்குலேருந்து அவர்கள் போயிட்டு ருக்கு ருக்கு போகும்போது ஒருத்தர் கை உயர்த்திங்க, நிலையிலேருந்து ருக்கு போகும்போது கை உயர்த்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர் போவாங்க, மறுபடியும் நிலைக்கு வந்து சஜ்தாவுக்கு போகும்போது ஒருத்தர் கை உயர்த்திங்களா உயர்த்துவாங்க, வலம் வாலினுக்கு பிறகு ஆமீனு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர் உடனே விட்டுவிட்டார், ஒரு முரீது விட்டுவிட்டார். அப்போ ஷேக்கு கேட்டாங்களாம், என்ன நீங்க முரீது வாங்கத்தானே வந்தீங்க, மதஹப மாத்திக்க வந்தீங்களா, முடிவு வாங்கிட்டு உடனே உங்க உங்களுடைய மதஹபுடைய தலைவருடைய ஷாஃபி மதஹபுடைய ஒரு இமாமுடைய அனுஷ்டானங்களை விட்டுப்பட்டீங்களா என்னான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த முடிவு சொன்ன சையதி, அப்ப தாங்களை ஷேக் ஆக்கி இருக்கிற ஞான குரு ஆக்கி இருக்கிற தாங்க தொழுகிற தொழுகையை விட உயர்ந்த தொழுகை எப்படி இருக்க முடியும், அப்ப தாங்களை நான் துயர்ந்துகிட்டேன் தங்களை. அப்ப ஷேக் கண்டிச்சாகலாம், எப்படி மகான்கள் போயிருக்கிறாங்க நாம எப்படி சச்சரவு செஞ்சுக்கிறோமா. அப்ப அந்த ஷேக் என்ன சொன்னாகலாம், மகனே நீ முரீது வாங்கத்தான் வந்தப்பா, மதஹப மாத்த வரல, உன்னுடைய மதஹபுல ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னபடி நீ ஆமீன் சத்தம் போட்டு சொன்னதும், நீ தக்பீரை நாங்க கட்டுறதுக்கு மாத்தமா நீ நெஞ்சில வச்சு கட்டினதும், நீ இடையிடையில கையை உயர்த்தினதும், இதுவும் இருலோக ரட்சகருடைய செயல் தானே அந்த இமாம் அதை கடமையாக்கி இருக்கிறாங்க. அப்போ நீ இன்னைக்கு ஷேக்குக்காக வேண்டி நபியுடைய சுன்னத்தையே விட்டுவிட்டு நீ ஓ மதஹபடிக்கு அமர் செய்ப்பான்னு சொன்ன. அப்ப செங்கமிக்க ஆரிஃபின்கள் யாரை மதஹபு மாத்த,
அவர் புனிதமிக்க மக்காவில் இவ்வளவு பெரிய எல்லா மக்களும் கூடுற இடத்துல யாருடைய மதகவையும் மாத்திக்கொள்ள முடியாம சொல்லி அவங்கள்ட்ட சட்டத்திட்டங்கள் எவ்வளவு மாத்த மறந்தாலும் எல்லா அவங்கவுங்க மதகப்படி அவங்க அனுசரிச்சாச்சு. ஏன்னா எல்லா முறையும் நபியவர்கள் செஞ்ச முறையாக தான் காட்சி அடிச்சு. அதனால இதுல ஒருத்தர் ஒருத்தர் பரிகசிச்சா, ஷாபிகார ஹனபிய பரிகசிச்சா என்ன அர்த்தம், அவன் நபியுடைய செயலை பரிகசிச்சான்னு அர்த்தம். எல்லோக ரட்சகர்கள் சுன்னத்தை கிண்டல் பண்றான்னு அர்த்தம். அல்லது ஷாபிகார ஹனபிகார கிண்டல் பண்ணாரு, அதுவும் அப்படித்தான். சில ஊர்ல ஷாபி ஹனபி சண்டையே நடந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய துரதிருஷ்டம்னு சொல்லணும். ராசிலக்கெல்லாம் அது ஒரு பக்கம் போச்சு. நான் என்னதுக்கு சொல்ல வந்தேன் இந்த பேச்சு, அசலத்தோட இல்லம்மா, டிவிஷன் துன்யாவில் எல்லாம் கொடுக்குறான். அதுல சரா ஓதுறது பத்தி சொல்ல வந்தேன். நீங்க அனுப்பியா அதான் விட மாட்டேங்க. அதே சனா விட அதுல என்ன ஒரு பறக்கத்து இருக்க சர்க்கார் சொல்லணுங்கிறா இருக்கு, அன்பர்கள் இருக்கு, வாஸ்தவமா இருக்கு. இப்ப அதை பத்தியே விவரிச்சுட்டு போனோம்னா சனா ஓதாத பிள்ளைகள் ஷாபிக்காரங்க இருக்கு. அசருத்து அவங்க ஓதுற சனாவை பத்தி சொன்னாங்க, நாங்க ஓதுற இன்னி வஜ்ஜகத்தை பத்தி சொன்னா எவ்வளவு கைதியா இருக்கும். சனா வந்து குரான்லயும் இல்லை, இன்னி வஜ்ஜகத்து குரான்ல உள்ள ஆயத்து. இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஜியில் இல்லது இப்ராஹிம் அலிஸ்லாம் ஓதுன வரா, அப்ப ஓதுன துவா அது. அப்ப அந்த திருக்குறள் இருக்கு, திருமறையில வந்து சனா வந்து இருலோக ரட்சகர்கள் சொன்ன வலா இலாக கயிறுக்குங்கிற உணர்வு உங்களுக்கு இலாக பத்தி விளக்க ஞானங்கள் கொடுத்தாச்சு. ரெண்டாவது வலா இலாக கயிறுக்க முன்னிலையா வச்சு சொல்றாங்க. யாரெல்லாம் நிச்சயமா உன்னத்தவர வேற யாரும் இலாக இல்லைன்னு சொல்லி சொல்றோம். தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றோம், ஹனஃபி மதஹப் படிக்கு வலா இலாக கயிறுக்க, நிச்சயமா உன்னத தவிர தேவையை பூர்த்தி செய்யறது யாருமே இல்லை அல்லான்னு சொல்லி. அன்பர்களே, இந்த ஒரு சொல்லு போதும் ஆயிடுச்சு. உன்னுடைய சவகல கவலைகளையும் அந்த நிமிஷம் நீ விட்டுப்படும். ஏன்னா உன்னை தவிர யாருமே இல்லை எல்லாம் தேவையை புரிச்சிரு என்ற உணர்வோட கழிவு தொழுதா ஒரு மனுஷன், அவ கல்புல கவலைகள் எப்படி, சஞ்சலங்கள் எப்படி. அன்பர்களே, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இலாஹுக்கு விளக்கம் உங்களுக்கு கொடுத்து, இலாஹ் வந்து மொஹதாஜ் இல்லை, நீ நாம மொஹதாஜ், தாம தேவை உள்ளவர்கள், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நம்ம ரப்பு. அவனுக்கு அந்த சிஃபத்துக்கு பேர் உலூஹியத்து, அந்த சிஃபத்துக்கு சொந்தக்காரனுக்கு பேர் இலாஹு. அந்த இலா அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு வலா இலாஹ கைருக்கு அல்லாவை பார்த்து சொல்றேன், உன் தேவையை பூர்த்தி, என் தேவையை பூர்த்தி யாருமே இல்லை உன்னை தவிர. அதே நிமிஷத்துல என் தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேங்கிற உணர்வோடு நிக்கிறது. அன்பர்களே, இதுதான் வாழ்க்கையில அபிவிருத்தி பரக்கத்து வரது. அல்லாவுக்கு முன்னால சொல்லும் போது உன்னை தவிர இலா யாரும் இல்லைன்னு சொல்றோம். அதே நேரத்தில் நான் அப்படி செய்தால் தானே, நான் இப்படி செய்தால் தானே, நான் அப்படி செஞ்சிருவேன், நான் இப்படி செஞ்சிருவேன், நான் வானத்துக்கு கீழாக்கிடுவேன், வில்ல வளைச்சிருவேன், மனல கையில திரும்பி என்ன செய்வேன் நீ பை. அவன் உன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான்னு ஈமான் எடுத்துக்கிட்டு, அப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன சொன்னானோ அதை செய்யறது தான் ஒபீடியன்ஸ் தவிர. யாரெல்லாம் நீ தான் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் போய் அவன் முன்னால சொல்றதுடைய நோக்கம் என்ன, தேவையை பூர்த்தி செய்யற இலா நீ தான் நான் எடுத்துக்கிட்டேன்ல, அப்ப என்ன அர்த்தம், அப்ப என் தேவைகள் பூர்த்தி ஆவதற்குண்டான வழிமுறை என காட்டி கொடுத்தான்னு அர்த்தம். நீ தான் இல்லாண்டு நான் உறுதிமொழி கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம், என் தேவைகள் சிரமம் இல்லாம, கவலைகள் இல்லாம, குழப்பங்கள் இல்லாம, அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கான மார்க்கத்தை நீ காட்டி கொடுத்தான்னு கேட்கிறான் அல்ல இடத்துல. இதுதான் நம்மளுடைய பொறுப்பு அல்ல இடத்துல. அப்ப அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதற்கு பிறகு உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான மார்க்கங்களை வழிமுறைகளை அல்லாஹு தஆலா காட்டி தர்றான். அவனுக்கு பொருத்தம் இல்லாத முறையில் தேவைகளை பூர்த்தி செய்யாம, அவனுக்கு பொருத்தமான அவனுக்கு அல்லாஹ் ராதியா இருப்பார், அப்படி ஹலாலான முறைகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை நிச்சயம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவேற்றி வைப்பான். இது அல்லாஹ் ரெண்டு ரகாத்து தொழுதான் தன் தேவை பூர்த்தி ஆகும். ரெண்டு ரகாத்து தொழுதான் ஹாஜத் நஃபில் ஒன்று இருக்கு, ஹாஜத் நஃபில், தன்னுடைய ஹாஜத்துக்காக ரெண்டு ரகாத் நஃபில் தொழுது. அதை ஒரு மனுஷன் நல்ல விதமாக ஒது செஞ்சு ரெண்டு ரகாத்து நஃபில் தொழுதுட்டா அவனுடைய அந்த தேவை பூர்த்தி ஆகிடும். சஹாபாக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு அப்படித்தான் தொழுதாங்கன்னு வந்திருக்கு. இப்ப நாம தொழுதும் பார்த்தேன் அழுதும் பார்த்தேன்னு சொல்றோமே தவிர தொழுதது தொழுகைதானாங்கிற சிந்தனை. உண்மையில அந்த தொழுகை தொழுகையா இருந்தால் தொழுகைக்கு வாக்களிக்கப்பட்டது நிச்சயமா கிடைச்சே தீரும். அல்லாஹ் சாதிக்குல் வா, அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான், அல்லாஹ் சொன்னது கட்டாயம் கொடுப்பான். அவனுக்கு அல்லாஹு தாலாவுக்கு சஜிதா செஞ்சவனு, அல்லாஹுக்கு தொழுதவனு, அல்லாஹ் பட்னியா போடுவாங்கிற அவநம்பிக்கை கல்வில இருக்குங்களே, அது அல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்துக்கு மாத்தமான சிந்தனை. அது சைத்தானுடைய வஸ்வாசுகள், அதுக்கு நம்ம கல்புகள்ல இடம் கொடுத்துரும். அல்லாவுடைய அந்தஸ்தை குறைச்சு மதிப்பிட்டுரும். ராசிர கலாம். அப்ப அசரத்து இந்த துனியா வந்து டிவிஷன் படிச்சுக்கிறோம், எக்ஸாமினேஷன் சென்டர் ஹபருட்டா, ஹபர்ல கொண்டு மண்ணறையில வச்சதுக்கு பிறகு கேள்வி கேட்கப்படும். மண் ரப்புக்க, ஓ ரப்பு யாரு, ஓ சொத்து எவ்வளவு, காசு எவ்வளவு, மதிப்பு என்ன, என்ன தேடுனே, எம்எல்ஏயா வந்தியா, எம்பியா வந்தியா, மந்திரியா வந்தியா, என்ன வந்தே, கலெக்டர் ஆனியா, கவர்னர் ஆனியா,
வெள்ளிய மலையா திரட்டினியா, தங்கத்தை எவ்வளவு சம்பாரிச்சு, இந்த கேள்வி கபர்ல இல்லை. உன் ரப்பு யார்? அன்பர்களை இப்ப நீ யோசிச்சு பார்க்கணும். ஆலமே அருவாகல கேள்வி கேட்கும் போது என்ன, நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்டால் அலஸ்து பி ரப்பிக்கும், என்ன நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்டால் எல்லாரும் ஜவாப் சொல்லும் போது காலு பலா திட்டவட்டமா நீதா எங்க ரப்புன்னு சொல்லிவிட்டோம். அப்ப கபர்ல கொண்டு கேட்கும் போது அலஸ்து பி ரப்பிக்கும் இல்லை, மண்ணறையில கொண்டு வச்சு மறுபடியும் நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்கறது இல்லை அல்லாஹு தஆலா. உன் ரப்பு யாருன்னு கேட்கிறான் அல்லாஹு. ஏன்னா ஆலமே அருவாகல நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்கும் போது நீ தான் எங்க ரப்புன்னு சொன்னவர்களே, மறுபடி மன்னரில் வச்சு உன் ரப்பு யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம், எதுக்காக கேட்கிறான்? ஏன்னா ஆலமே அருவாகலே ரூஹு முஜர்ரத் அனில் மாதான்னு சொல்ல, ஸ்தூலம் இல்லை, ரூஹு தனிச்சிருச்சு. ரூஹு தனிச்சு இருக்கும் போது அதுக்கு சோறு தண்ணி காசு பணம் வயல் வரப்பு திருடுறது கொலை செய்து கொள்ளை அடிக்கிறது பிறர் சொத்தை அபகரிக்கிறது எத்தி முடி முதல்ல திங்கிறது பள்ளி ஆசுபத்திரி திங்கிறது இதெல்லாம் தேவையில்லை ரூஹு, அது தனிச்சிருச்சு. அது காசு பணம் தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை. அதனால அந்த நிலையில நீ என்ன ரப்புன்னு சொல்லிவிட்ட, தேவையில்லாம இருக்கும் போது என்ன ரப்புன்னு சொல்லிவிட்ட, நீ ஸ்தூலத்துக்கான தேவை சரீரம் சம்பந்தப்பட்டதுக்கு பிறகு உன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி என்ன நீ ரப்பா துனியாவில் ஆக்கியிருந்தியா, என்ன ரப்பாக ஆக்கி வாழ்ந்தியா? அப்ப நீ துனியாவில யாரு ரப்புங்கிறது விளங்கி வந்தியா? இந்த கேள்வி துனியாவில இருக்கு, கபர் மண்ணறையில இருக்கு. அப்ப மண்ணறையில இந்த கேள்விக்கு பதில் யாரு சொல்லுவாங்க? துனியாவில் யார் அல்லாவை ரப்பாக்கி போனானோ அவன் சொல்லுவான். இங்கே அல்லாவை ரப்பாக்கி ஆக்கியிருக்கிறோம், காசை ரப்பாக்கி இருக்கிறான், பணத்தை ரப்பாக்கி இருக்கிறான், மனுஷனை ரப்பாக்கி இருக்கிறான், சொத்து பத்துகளை ரப்பாக்கி இருக்கிறான். நண்பர்களே, நான் சொல்றேன்னு சொன்னா ருபூபியத்தை ஷிர்க் ஃபி ருபூபியத்னு சொல்றேன், ருபூபியத்தில் ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம விளங்காம இருக்கிற அது சிந்திக்காம இருக்கும், ருபூபியத்தில் உழைச்சாக, ஏன்னா நம்மளுடைய நயவஞ்சக நாக்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நயவஞ்சக நாக்கு உள்ளதையும் சொல்லும் இல்லாததையும் சொல்லும், உள்ளதையும் சொல்லும் கல்புல இருக்கிறதையும் சொல்லும், சமயத்தில் சமயத்தில் கல்புல இல்லாததையும் சொல்லும் நாக்கு. அந்த நயவஞ்சக நாக்கை நம்பக்கூடாது. மண்ணறையில கேள்விக்கு பதில் வர்றது இருக்குங்களே, அது மனுஷனுடைய ஈமான பொறுத்து வரும், ஈமான பொறுத்து வரும். வர பண்ணிக்கிட்டு போறதுனால வர்றது இல்லை, பாப்பாடம் செஞ்சுட்டு போறதுனால. ஏன்னா கபர்ல மண்ணறையில கேள்வியை அரபியில கேட்கப்படும், பதிலும் அரபியில தான் சொல்லுவாங்க, மவுத்துக்கு பிறகு உள்ள பாஷையை அரபி தான். இன்னைக்கு துனியாவில் எத்தனையோ 12,000 பாஷை இருக்குங்கிறாங்க, மண்ணறையில் வந்து அரபி தான், சொன்ன பாஷை அரபி தான், ஆகிரத்துடைய பாஷை அரபி பாஷை தான். அங்கே மந்த புக்குன்னு கேட்டால் அல்லாஹு ரப்பின்னு இங்கே அரபியில் ஆரம்பிச்சாக்கிட்ட கேட்டு நல்லா படித்து வர பண்ணிக்கிட்டு போயிடுவோம். இப்போ அரபியை வரப்பண்ணாதான் என்ன சொல்லுவார் முன்கின்னக்கிறேன், என்ன கேட்குறீங்க நீங்கள் தமிழில் கேளுங்க இங்கிலீஷில் கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். அங்கே போய் மன்றப்புகன்னு கேட்டவுடனே எல்லா ரூஹுக்கும் வழங்கி போயிடும். அவன் யாராயிருந்தாலும் எந்த 6,000 பாஷையில எந்த பாஷை பேசக்கூடியவனா இருந்தாலும் ரப்பு யாருன்னு கபர்ல கேட்டவன அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ரெண்டே தான் சொல்லுவான், ஒண்ணு அல்லாஹூ ரப்பின்னு சொல்லுவான், அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லுவான். அல்லாஹ் ரப்புன்னு விளங்காம போனவன் லாதிரின்னு சொல்லுவான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு கபர் சொல்ல வேண்டியதில்லை, முன்கண்ணக்கீர்கள் அடிக்கிற அடி வேறு, அதுக்கு பிறகு கபர் நரக கடங்காகி கியாம நாளையில் எழுப்புற வரைக்கும் நரகத்துடைய வேதனைகள். அன்பர்களே, அப்போ இங்கே துனியாவில் வந்தது ஹசரத் சொல்லாமல் டிவிஷன் படிச்சிருக்கு, நல்லா டிவிஷன் படித்து கபரில் மண்ணறையில் போன உடனே எக்ஸாமினேஷன் சென்டர் அது கிடச்சிரு, அங்கே பாஸ் பண்ணுற இடம். அங்கே பாஸ் பண்ணுறது வந்து வர பண்ணிக்கிட்டு போகிறதுனால இல்லை, அல்லாத ரப்புண்டு உடந்து போகிறதுனால. ராபியத்துல் பசரியா நாயகத்தை அந்த அல்லாவுடைய வலியாள் மண்ணறையில் வச்சு முன்கர் நக்கீர் வந்து மண் ரப்புக்கி, அந்த முன்கர் நக்கீர்னா இப்போ நாம் கேட்குற மாதிரி கேட்க மாட்டோம், அது அந்த பழைய காலத்து ஆலிம் சாக்கள் விளக்குவாங்க, அது இப்போ நமக்கு விளக்க வரல, நமக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய வர்றக்கூடிய அந்த முன்கர் நக்கருடைய அமைப்பு இருக்கு பாருங்க, அதுலேயே மனுஷனுடைய சிந்தனைகள்லாம் சேதரிப்படும், மனுஷனுக்கு சிந்தனை வேலை செய்யாது, அவ்வளோ பயங்கர தோற்றத்தில் வருவான். வந்து அவர்கள் அதட்டுறதும் மிரட்டுறதும் பார்த்தா மனுஷனுக்கு பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு அந்த கேள்விக்குள்ள பதில் அமைதி, அவனுக்கு அவகாசம் கொடுத்து அவனா சிந்திச்சா தான். ஓதுற பிள்ளைகளை சொல்றா சரியா, சொல்றா சரியா, 4 தடவை சொன்னா வச்சா என்ன நடக்குது, முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க பாக்குறாங்களே, அது கஷ்பு சொல்றோம், அது நீங்களும் செய்யலாம், ஆனா ஆரம்பிச்சிடாது.
செய்யறது ரொம்ப சுருக்கமான முறை. அது கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, ஹபரில் போய் நின்று மையத்துக்கு சலாம் சொல்லி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபுர் சொல்லிவிட்டு, யா நூறு யா நூறு யா நூறு நூறு நல்லா அடிப்பேன் ஜல்ல ஜலால் மூணு தடவை சொல்லும். அதற்கு பிறகு இக்ஷிஃபுல்லி அன் ஹாலிஹி, இந்த மண்ணறையில் இருக்கிற மையத்துடைய நிலையை எனக்கு நீ வெளிச்சமாக்கிவி அல்லான்னு முராக்குமா இருந்தா, அந்த கபர் சொர்க்கமா இருக்கா நரகமா இருக்கா, பாம்புகள் கடிக்குதா நெட்வா கடிகள் இருக்கா, கபர் நரகமா இருக்கா சொர்க்கமா இருக்கா அல்லாஹ் காட்டுவான். ஆனா அங்கே நடக்கிற அதாவை நீ கஷ்ப கொண்டு பார்த்து நீ அங்கே மௌத்தா போனா உனக்கு ஒரு குழி பக்கத்துலேயே தோண்ட வேண்டியதா வரும். முத்துப்பேட்டையா முன்பேற்ற பார்த்தாப்பில் எடுக்க கதை சொல்லுவான், ஏன்னா அவ்வளவு தாங்குற சக்தி இருந்தா பாருங்க, இல்லைன்னா அந்த வேலைக்கு போகாதீங்க. ஆனா கஷ்பு கஷ்புல் குபரை இன்கார் செய்யாதீங்க. எத்தனையோ ஆரிஃபின்கள் நல்லடியார்கள் பார்க்கத்தான் செய்யறாங்க, வெளியில சொல்றது இல்ல, அதாவது நடந்தாலும் சொல்றது இல்லை, சொன்னா தண்ணி தூக்கிட்டு வந்துடுவான். என்னடா அவங்க குப்பரை புதைச்சு உள்ள பார்த்தா ஒரே நரகமா இருக்குன்னு சும்மா விடுவான், அவன் எல்லாம் தண்ணியை தூக்கிட்டு வந்துடுவான். அதனால யாரும் வாய் திறந்து சொல்றது கஷ்பு ஹுஜ்ஜத் இல்லை, அது தலீல் இல்லை. ஆனா கஷ்பூன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ராபியத்துல் மசரியா நாயகம் மன் ரப்புக்குன்னு கேட்டா அல்லாஹ் கேளுங்க ராபியா இருக்கான். அன்பர்களே, அல்லா இடத்துல மலக்கள் மலக்கள் அப்பாவை சொன்னாங்க போஷனா திரும்பி போயிடுவாங்க, போனா அவங்க அல்லா இடத்துல சொன்னா ஆமா ராபியாவுக்கு இந்த கேள்வி தேவையில்லை. துனியாவில் ஒரு செகண்ட் கூட என்னை தவிர வேற ஒரு வஸ்துவை ராபியா ரப்பா ஆக்க இல்லை, அல்ல விட்டுரு கட்டுவான். ஒரு செகண்டுக்கு கூட ராபியா என்னை தவிர வேறு ஒரு வஸ்துவ ரப்பா கையில், அதனால ராபியா விட்டுருங்க. அல்லாஹ் இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக மொழிந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லு ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் ய ரப்பு, லா உஷிரிக்கு பிஹி ஷையா, அவனுடனே நான் எந்த ஒரு வஸ்துவையும் இணையாக்க இல்லை. அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் ய ரப்பு, அவனுடனே நான் ஒரு வஸ்துவை இணையாக்க இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நபியருடைய ஹாலாவும் அதுதான். இப்ப நாம உண்மையிலேயே அல்லாவை ரப்பாக்கி இருக்கிறோமா? ரப்புக்கு தாரீஃப் என்ன ஹலீஃபா ஹஸரத்து? ஹலீஃபா ஹஸரத்து நான் உங்களை கேட்கிறேன் மஜீத் சாப், ஷாபாஷ், வாய்ப்பாடு நல்லா அழகா வரும். ஷைய நாக்கி சை அல தரத்தீ, அதற்கு செய்ய வேண்டிய சகல விதமான உதவி ஒத்தாசைகளையும் செய்து அதனை அதனுடைய உச்ச கட்டத்துக்கு ஆக்கி வைக்கிற சிஃபத்துக்கு பேரு சிஃபத்தே ருபூபியத். அப்போ எல்லா ஷையும் நாக்கிசா இல்லைங்களா? அல்லாஹ் காமில், ஷை எல்லாம் நாக்கிஸ், மாலுமாத் நாக்கிஸ். அப்போ நாக்கிசான ஷைய அல தர்த்தீப், அல தர்த்தீப்னா எப்படி விந்து துளிய ரத்த கட்டியாக்கி சத கட்டியாக்கி இப்படி படிப்படியாக ஸ்டேஜ்களை மாத்தி அதை சம்பூர்ணமான நிலையில கொண்டு ஃபத்தபாரக்கல்லாஹு ஹசனுல் ஹாலிஹுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அல்லாஹு தரா அதற்கு பிறகு குழந்தையாக்கி அப்படியே மட்டமல்லாக கிடப்பான். அதுக்கு பிறகு அஞ்சு மாசத்துக்கு பிறகு அவர் குப்புற உழுது விடுவான். அதுக்கு பிறகு மெதுவாக தவக்காள மாதிரி உருவான், சில பேர் நெஞ்சாலேயே உருவான் மீன் மாதிரி குழந்தைகள். அதுக்கு பிறகு மெதுவாக செவத்தை பிடிச்சிட்டு நிற்பான். இப்படி இவனை என்னத்துக்கு? அப்ப ஆட்டுக்குட்டி உளுந்த அன்னைக்கே மடியில மோதி பால் குடிக்குது எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அஞ்சாவது நிமிஷம். இவனை பத்து மாசத்துக்கு பிறகு தான் செவத்தை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நிக்க விடுறான் அல்லாத்துல. ஏன்னு கேட்டா இந்த அயோக்கிய பய காய் காலம் முளைச்ச உடனே அல்லா சொல்லும்போது சொல்றான், ஹலக்கல் இன்சான் நுட்பத்தின் இவனை விந்தால படைச்சு ஃபைதா ஹுவ ஹசீமு முபீன், கொஞ்சம் மனுஷனா வந்தவொடனே எனக்கு பகிரங்கமான விரோதியா மாறிக்கும். ஜகடாலு முபீன் சொன்னா சண்டக சச்சரவுக்காரன், ஏட்டிக்கு போட்டு கேள்வி கணக்கு கேட்டுக்கிட்டு மார்க்கத்துக்கு மார்க்க விஷயங்கள் அந்த மாதிரி சச்சரவுக்கார பையன்னு சொல்லிட்டு சொல்லி யாசினுடைய. அதனால அன்பர்களே, நம்மளை படிப்படியா படிப்படியா கொண்டாந்து இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் கொண்டாந்து இப்ப மாறு தட்டுறோம். எனக்கு சமம் யார்? நீங்க எல்லாம் சைத்தான பாவம் செய்ய வைக்கிறவன் அவன் தான் சைத்தான் விளங்கியிருக்கு. என்ன ஜினா செய்ய வச்சவன் சைத்தான், கண்டு குடிக்க வச்சவன் சைத்தான், சாராயம் குடிக்க வச்சவன் சைத்தான், திருட வச்சவன் சைத்தான், பொய் சொல்ல இது எல்லாம் சைத்தான் தான் செய்யறான். என்ன இந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். என்ன எல்லாம் மன்னிக்கும் போது என்ன சொல்லி மன்னிப்பானா? ஏன் அடுமை நல்லவன் சைத்தான் கெட்டப்பய அயோக்கியப்பய. என்ன அவன் பேச்சை கேட்டு இவன் தவறு செஞ்சிட்டான். இப்போ இவனை மன்னிக்கிறேன்னு சொன்னா சைத்தான் கூத்தடிப்பான், அவன் கும்மாளம் கொட்டுவான், ஆ நான் என் முயற்சி பழிச்சு போச்சு, இவனை கொண்டாந்து கும்பிச்சுட்டு நரகத்துல சேர்த்துட்டேன். அதனால கருணைகளான அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவதற்காக, அவனை அவனுடைய மனவேதனையை அதிகப்படுத்துறதுக்காக மோமினான அடியார்களை மன்னிச்சிருவான் அல்லாஹ் இந்த பாவம். ஆனா ஷைத்தானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன பாவம், ஷைத்தான் என்ன பாவம் செய்ய வைப்பான்னு அல்லாஹ் சொன்னா, அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, உன்னுடைய உள்ளத்துல சதா வறுமையை பத்தி பயம் காட்டுவான அவன் ஷைத்தான் சொன்னான். நீ அந்த ஷைத்தான கூட கட்டி போட்டுக்கிட்டு வர்ற தரீகத் இஸ்திமாவுக்கு போனானு ஷைத்தான் கூட அந்த ஷைத்தான் பை மத்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். நீ அல்லாவுடைய ருபூபியத்துல சிரிக்க வச்சு அவன் பேர்ல அவன் நம்பிக்கை வச்சு இப்ப சமது மூலானா ஒரு சைத்தானை இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறான், இவன் உள்ள வர விட மாட்டேங்கிறான், வெளியில நிக்க வச்சு கவலை இல்லை ஸ்பான்சர் வரணுமே
சிங்கப்பூர் போகணுமே, காசு சம்பாதிக்கணுமே, கொண்டு வரணுமே, ஊடு கட்டணுமே, அது செய்யணுமே செய்யணுமே. நான் பாருங்க இந்த இஸ்திமா நடத்தினே, அரிசி இருக்கு, விரவு இருக்கு, விரவு வாங்கி எவ்வளோ தாய் கிச்சனில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, மேல மாடியில் வேற விரவு இருக்கு, 2500 ரூபாய்க்கு வாங்கினேன் விரவு. வாத்தியார் இந்த எழுத்து கட்டடம் முட்டு பிரிச்சு காலு விரவெல்லாம் வித்தா 2500 ரூபாய்க்கு விரவு வாங்கி கிடைக்கிட்டேன். நீங்க ஒரு செல்லா கொடுத்தால் விரவு வாங்குற கவலை நமக்கு வரக்கூடாது. அல்லா மத்ததெல்லாம் தானா கொடுத்துருவான். அப்ப நான் என்னத்துக்கு விரவு வாங்கி வச்சுட்டு அல்லா கிட்ட முந்தி? என் சர்க்கார் சொன்னாங்க, மோமினான அடியானுக்கு அடையாளம், ஒரு குதிரை லாடம் கொடுத்துட்டா லாடம் 8 அணா இருக்கும், குதிரை 10,000 ரூபாய் கூட இருக்கும், ஆனா அவனுக்கு எவ்வளவு ஈமான் வந்துருமா? இந்த லாடம் கொடுத்தா எல்லாம் கட்டாயம் ஒரு குதிரை கொடுப்பான்னு ஈமான் வச்சுக்குவாங்க. அதனால நான் பார்த்தேன், அரிசியெல்லாம் முந்தி கொடுத்துட்டான், விரவும் கொடுத்துட்டான், என்ன செம்பு செட்டிகளையும் முந்தி கொடுத்துட்டான் அல்லாத்தல. இப்ப இதுல உள்ளதை எல்லாம் கொடுக்காம எங்க போவான்? இதுக்கு தேவையான சாமான அதனுடைய தகாசா இஃதிசான்னு ஒன்று இருக்கு. செம்பு செட்டி சோறாக்க சொல்லுது, அது விரவு தன்னை எரிச்சு சோறாக்கிங்கன்னு சொல்லுது. அதனுடைய இஃதிசாவை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாம் கொடுத்து தீர்வான். அந்த நோக்கத்துல தான் நீங்க எல்லாரும் சந்தோஷமும் வாங்க, பொங்கலுக்கு வாங்கன்னு சொன்னது. நீங்க வரதுக்கு முன்னால் எல்லாம் எல்லாரும் எப்படி சிரிச்சேன். இப்ப பாருங்க, தபலீக ஜமாத்துல நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. நான் ரொம்ப காலம் அதுல 1957 ரொம்ப காலம் பாடுபட்டேன். முந்தி சாப்பிட்ட உடனே என்ன துவா ஓதுவாங்க? அப்ப நம்ம தபலீகல முந்தி ஓதுற துவா சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன? புகழடங்களும் அந்த அல்லாவுக்கு சொந்தம். அதாமனா அவன் நமக்கு உணவு ஊட்டினா, தண்ணீர் பானங்களும் குடிப்பாட்டினா, எல்லாம் குடிப்பாட்டுறது எல்லாம் பால் சாயா எல்லாம் சேர்ந்து போச்சு குடிப்பாட்டினா. வஜாலனா மீனல் முஸ்லிமின், சோறு தண்ணி கொடுத்து நம்மளை காஃபிரா ஊற்றையில முஸ்லீமாவும் ஆக்கி வச்சான். அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் முந்திரதுவாகுது. இப்போ ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டு என்ன கருணை கடலான நபி, கருணை உருவான நபியோருடைய அந்த அவர்களுடைய அந்த ரஹமத்தை, அவங்களுடைய கவலையை பாருங்க. இப்போ ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டு விட்டு உட்காந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதாமனா சக்கானா ஜாரனா மில் முஸ்லீம் துவா ஓதுனா, உண்மையில் அவனும் முஸ்லீமா இருக்கிறதுனால சந்தோஷப்படணும்ல, அவன் சந்தோஷப்படுவான். ஆமா, நிச்சயமா புகழ் அல்லாவுக்கு தானே சொந்தம். சோறு போட்ட எனக்கா புகழ், உண்மையில அல்லாவுக்கு தான் சொந்தம், அவன் தானே ரப்பு ராசிக்கு. ஆனா இவருடைய ரிஸ்கை என் வீட்டில் வச்சு கொடுத்தானே அந்த அல்லா, பெருமை அடைவான், சந்தோஷப்படுவான். இப்போ அப்படி இல்லை, ஏன் சோத்தை தின்னுட்டு போயிட்டான், வச்சிருந்த அரிசியெல்லாம் அவன் கண்ட போய் வந்து தின்னுட்டு போயிட்டான், ஏன் பிள்ளை ஊட்டி பட்டினியா கிடக்கு? இப்போ இப்படி காலமா இருக்கு. யாராச்சும் விருந்தாளி வந்தா என்ன சொல்றான்? உள்ள போய் பெஞ்சாதிட்டு பேசுறான், ஏடி 4 நாளைக்கு நாம நிம்மதியா திங்கலான்னு நினைச்சோம், அதை வந்துட்டு நாலு காலி திண்டுட்டு போறதுக்கு, அதையும் ஒழிச்சிட்டு போறதுக்கு, நம்ம ரிஸ்க்கு அவன் திண்டு போறான்னு நினைக்கிறோம். என்ன உண்மை என்னங்க? ஹைதராபாத்ல சுபரா விக்கிது பாருங்க, பிரிண்டட் துணியில சுபராங்க, அதுல என்ன எழுதிருக்கு சுத்தி பிரிண்ட் பண்ணிருக்குன்னு கேட்டா, அடியானே உணவு கொடுத்த விருந்தாளிய வீட்டுக்கு சொந்தக்காரனே, இந்த அடியானுக்கு நீ சோறு கொடுத்தேன்னு ஒன்னு மெச்சிக்காது, இவனுடைய ரிஸ்கை ஓ வீட்டுல வச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு நசீப்பு கொடுத்தானே அந்த அல்லாஹ் புகழ்ந்துகள் எழுதி வச்சிருக்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் அல்லாஹ். அதனால அன்பர்கள், புகழ் அல்லாவுக்கு தான் சொந்தோடு துவா ஒதிப்பிட்டா, என்ன இருந்தாலும் சோறு கொடுக்கறவன் அதற்கு ஏன் அக்கல கொஞ்சம் துவா செய்யுங்கள்னு சொல்லுவான். நிஸ்பத்துக்கு ஒரு ஹக்கு இருக்குமா, நிஸ்பத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. பை நிஸ்பத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப ஷேக்குக்கு மதிப்பு இல்லை, ஷேக்கு ஒண்ணு செய்ய வேண்டியது இல்லை. நிஸ்பத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஷேக்கு ஒண்ணுமில்லை, எல்லாம் அல்லாவுக்கு தான் சொந்த புகழ் அடங்கணும். ஆனா அல்லாஹு தாலா ஷேக்குடைய நிஸ்பத்துல தாலீம் கொடுக்கறதுனால ஷேக்க மதிக்கிறோம், அவங்களுக்கு ஹிதுமத் செய்ய அர்ப்பணமாகணும். இருலோக ரட்சகருடைய நிஸ்பத்துல இந்த ஈமான் பிச்சை கொடுத்ததுக்காக நம்மளுடைய உயிர் பொருள் அனைத்தையும் விட இருலோக ரட்சகர் நம்ம மதிக்கிறோம், முகப்பத்து வச்சிருக்கிறோம். அப்ப நிஸ்பத்துக்கா நிஸ்பத்தை கொண்டுதான் எல்லாம். அப்போ கிப்ஸ் ஹாஜிகளுடைய நிஸ்பத்துல 5 பேர் ஹாஜிகள், 2 பேர் அடுத்த வருஷம் ஹாஜிகள், இன்ஷால எதிர்கால ஹாஜிகள். அதனால ஹாஜிகள்னு வந்துருச்சு, கிப்ஸ் ஹாஜிகள்னு வந்துருச்சு. அல்லா மற்ற 2 பேருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி வைப்பானாக, ஆமீன், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அப்போ அன்பர்களே எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு, என்ன இது பாக்கி இருக்க எல்லாம் வந்துருச்சு, சரி மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லா இல்லதி அத்தாமனான்னு துவா ஒதிப்பிட்டா, வீட்டுக்காரர் நம்ம ஹக்கில் துவா செய்யலன்னு நினைப்பாரு, என்ன ஏன் சொத்தை தின்னுபடி நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன் கோச்சுக்க மாட்டான். அப்படி ஒரு முட்டாள் துணியாவில் இல்லை, அப்படி இருக்கிறானா இல்லவா? ஏன் வீட்டுல சொத்தை தின்னுபடி இங்கேயே உட்காந்து நீ அல்லாவை புகழ்ற, அப்படியாவது சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான், அல்லாஹ் புகழ் தான் நியாயம், அந்த அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனா அதே நேரத்தில் அவன் கல்வியில் என்ன வரும், நமக்கு ஒரு துவா இல்லையா அதுக்கு? ஏன் வீட்டில் வச்சு அல்லாஹ் இவருக்கு சோறு கொடுத்தாரு, நமக்கு ஒரு துவா இல்லையா? அதனால கருணை கடலான நபி அடுத்த துவா என்ன கத்து கொடுத்தாங்க, அல்லாஹும்மா தைமன் அதாமனா வஸ்கி மன் சகானா, யா அல்லாஹ் எங்களுக்கு உணவூட்டியவர்களுக்கு நீ உணவு கூட அல்ல, எங்களுக்கு தண்ணீர் புகட்டியவர்களுக்கு நீ புகட்டு அல்ல, தண்ணீர் மட்டுமில்ல சாயா பால் என்ன கொடுத்தாலும் நீ புகட்டு அல்ல. இப்போ துவா இருக்கு. அன்பர்களே, சாப்பிட்டவனுடைய இந்த துவாவில் கட்டாயம் துவா கபூல் ஆயிட்டான். யாருடைய துவா கபூலாக மூமினான அடியார்கள் துவா அல்லாஹ் கபூல் செய்வான், மூமின் முஸ்லீம். இப்போ அந்த மாதிரி அடியார்களுக்கு நம்ம பசியாத்தி அவங்களுடைய அந்த துவா கபூல் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவர்களுக்கு உணவளித்த நமக்கு நமக்கு நம்மளால பட்டியா போடுவானா? அந்த துவாவுனால இன்னும் பன்மடங்கு பெருகுமே தவிர பட்டியா போட மாட்டான்.
நாம தப்பான கணக்கு போட்டு இன்னைக்கு கஞ்சர்களாக மாறிக்கொண்டே வர. அதனால நல்ல நியத்துகள் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா வாம்பிக்கும் மிம்மா ரசக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்து செலவு செய்ய. அந்த மின்னுக்கு தப்சீர் எழுதுனா மின் தபைந்து சொல்றோம், அதாவது பாதியா, அதாவது நான் கொடுத்தது முழுமையும் செலவு செய்ய சொல்ல இல்லை, உங்களுக்கு நான் கொடுத்ததுல பகுதி செலவு செய்ய சொல்ல, முக்காவாசி கொடு காவாசி கொடுன்னு நான் சொல்ல இல்லை. மிம்மா ரசக்னாகும் என்று வாம்பிக்கும் மிம்மா ரசக்னாக்கும், உங்களுக்கு கொடுத்ததுல கொஞ்சம் செலவு செய்ய. அதுக்கு தப்சீர் எழுத சொல்றேன், முஸ்லிம்களுக்கு உதவும்படியான நல்ல காரியங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஆபத்து வரும் பொழுது பாதுகாப்புகளுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஆபத்துகள் வரும் பொழுது பாதுகாப்பு, ஆபத்து வரும் ஜிஹாதுடைய காலங்கள் வருது, அப்ப காசுகள் ஏராளமாக செலவு செய்ய, அந்த மாதிரி கட்டங்களிலே முஸ்லிம்களை வாழ வைப்பதற்காக யார் தங்களுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை செலவு செய்ய மாட்டார்களோ அதற்கு தண்டனையாக அல்லாஹ் என்ன செய்வானா, சமுதாயத்தில் ஒரு சிலர் மட்டும் பணக்காரர்களாக இருப்பார்களே அவர்களும் சட்டி தூக்குற மாதிரி செஞ்சிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பா. தப்சீர் எடுத்து பார்த்துங்க, தப்சீர் ஹக்கானியில் இது எழுதியிருக்கு. அதாவது மற்ற முஸ்லிம்கள் ஏழை முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பாதுகாக்க தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு பகுதியை கூட தான் காசு பணங்களை செலவழிக்காத கஞ்ச இருக்கிறானு, அவர்களுடைய அந்த அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக புரட்சிகளை, காஃபிர்களுடைய புரட்சிகள் எப்படி வருமா, ஒரு சில சக்சியத் தனிப்பட்ட முறையில் எங்கேயோ 100ல் ஒருத்தர் 10ல் ஒருத்தர் 50ல் ஒருத்தர் சீமான இருக்கிறாங்களே, அந்த சீமான்களையும் இல்லாமல் அழைச்சிருவாங்க அல்லாஹ், எல்லாரையும் ஆண்டி ஆக்கி விட்டோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அதனால எப்பவுமே திறந்த மனசு வைக்கும். உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன், அல்லாவுடைய பாதையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகுங்க. ஏன்னா நீங்களும் கொடுத்தா நானும் கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்ற. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ கொடு நான் கொடுக்குறேன். என்ன இவன் என்ன சொல்றான், அடுமே யா அல்லாஹ் நீ கொடுத்தா நான் கொடுக்குறேன். ரெண்டு பேருமே அதுதான் சொல்றாங்க. அடுமே என்ன சொல்றான், அல்லாஹ் கொடுத்தா நான் கொடுக்குறேன், நானும் அல்லாவுடைய பாதையில கொடுக்குறேன். இவன் சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான், அடியான நீ கொடுத்தா நானும் கொடுக்குறேன், நீ ஒன்னு கொடுத்தா நான் 10 கொடுக்குறேன். இவன் என்ன சொல்றான், யா அல்லாஹ் நீ 10 ரூபா கொடுத்தா நான் 1 ரூபா கொடுக்குறேன், நீ எனக்கு 10 ரூபா கொடுத்தா 1 ரூபா நான் அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்யறேங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ 1 கொடுத்தா நான் 10 கொடுக்குறேன். இப்ப இதுலயே ரெண்டு பேர்ல வித்தியாசம் என்ன, எவ்வளவு இருக்கு, வானதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு. இவன் கேட்கும் போது அல்லாஹ் கிட்ட நீ 10 ரூபா கொடுத்தா நான் 1 ரூபா கொடுக்குறேங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ 1 கொடுத்தா நான் அதுக்கு 10 கொடுக்குறேன், 70 கொடுக்குறேன், 700 கொடுக்குறேன். சில பேருக்கு அல்லாஹ் கணக்கு இல்லாம கொடுக்குறான், கணக்கு இல்லாம அல்லாஹ் கொடுக்குறான் ராசில கணக்கு. இப்ப ரெண்டு பேர் சொல்றதுல வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டு பேர்ல யார நம்பலாம், அல்லாவை தான் நம்பலாம். ஏன்னா அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். அல்லாவோட உண்மை சொல்றோம் யார், அவன் நிச்சயமா நம்பி போட்டுடலாம், கட்டாயம் அல்லாஹ் கிட்ட கொடுத்துடலாம், கட்டாயம் அல்லாஹத்துல கொடுப்பான். இவனை நம்பி கொடுக்க முடியுங்களா, யா அல்லாஹ் நீ கொடு நான் பள்ளியாசு கட்டிடுறேன், மதரசா கட்டிடுறேன், வர அலிம் ஷாக்லாம் தலப்பா கட்டி விட்டுறேன், வர அலிம் ஷாக்லாம் ஜிப்பா தச்சு போடுறேன்னு சொன்னானே, கொடுத்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு உட்காந்துருவான். யார் ரா சம்பாதிக்கிறது, யார் ரா திண்டுட்டு போறதுன்னு கேட்கறான். என்ன இங்க என்ன தெரியும், கபர்ல போறோன்னு தெரியும், செருப்படி படுப்போம் யார் இருந்துட்டு. அதனாலே அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன்ல எங்கேயுமே உன் காசு செலவழின்னு சொல்ல இல்லை, வாம்பிக்கும் மிம்மா ரசக்னாக்கும், உன் கொப்ப வீட்டு காசு செலவழிக்க சொல்ல, நான் கொடுத்தேனே அதுல செலவு செய்ய ஆயோக்கி பேர்ட்ட, நான் கொடுத்தேனே அதுல செலவு செய்யட்ட, மிம்மா ரசக்னாக்கும், நான் உனக்கு பிச்சை கொடுத்தேன் பாரு அதுல செய். அப்ப என்ன அர்த்தம், ஒன்னதுன்னு நினைச்சா நீ செய்யவே வேணாம்டா, ஒன்னது என்ன இருக்கு, என்னது அது, என்னது உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிற உன் யோகியதையை பாக்குறதுக்கு. அமே சமயம் அல்லாவுடைய ஏனைய அடியார்களுக்கு ஏதாவது செய்ய, மின் வந்து தபைந்துக்காக வந்திருக்கு, கொஞ்சத்தை செய்யும் எல்லாத்தையும் வாரி கொண்டு அல்ல சொல்லி அப்படி மார்க்கத்தில் ஜாயிஸ் வலா தபுசு அக்குல்லல் பஸ்த். ஏன்னா கர்ணை நபி சொல்லாசன் ஒரு தமிழ் ஒரே ஒரு ஜிப்பா தான் போட்டிருந்தாங்க, வேற ஜிப்பாவே இல்லை. ஒரு மிஸ்கின் வந்து அதையும் கேட்டு விட்டாங்க, சொன்னாங்க இதை தவிர வேற இல்லை, நான் கொடுத்துட்டு என்ன செய்ய வேண்டாங்க, யாரும் சொல்ல அதையாச்சும் எனக்கு கொடுங்க, அதையும் கொடுத்துட்டு சும்மா வந்துட்டேன் விட்டுக்கிட்டேன். அப்போ இந்த ஆயத்தை இறங்கி வலா தபுசு அக்குல்லல் பஸ்த், அதாவது சுத்தமாக கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் முகத்தா ஜாகிற அளவுக்கு நீங்க வந்து யார் கொடுப்பேன் அந்த கஷ்ட நிலை வர்ற வரைக்கும் நீங்க அந்த மாதிரி நிலையில தர்மம் செய்யக்கூடாதுன்னு. அதனால முஸ்லீம்களுக்கு அது ஜாயிஸ். சில பேர் பேருக்கு புகழுக்காக மனைவி மக்களை பஞ்சாதி பள்ளியை பட்னியா போட்டு வெளியில வாரியறோம், அதுவும் ஜாயிஸ் இல்லை மார்க்கு. ஏன்னா ஹக்குதார்கள், உங்களுடைய காசு செலவு செய்து ஃபலில் வாலிதைனி, உங்க தாய் தகப்பன் ஃபலில் வாலிதைனி வல்ல, அப்புறம் மறந்து போச்சு, ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீனா வல் யதாமா வல் மசாகினி வபன சபீல், படித்தரங்கள் பெற்றோர்களுக்கு, குடல்வாய் ஜனங்களுக்கு, தாயை சேர்ந்த பந்துக்கள், தகப்பனை சேர்ந்த பந்துக்கள் அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் என்னங்க வல் எத்தாமா, தாய் தாய் தகப்பன எத்தீம்களுக்கு கொடுங்க, வந்து மசாக்கீன்கள் மிஸ்கீன்களுக்கு கொடுங்க, இன்னும் முசாஃபிர்கள் வம்ன சபையில் முசாஃபிர்கள் பை லட்சாதிபதியா இருப்பா, நம்ம ஊர்ல வந்து பிட்பாக்கெட்டு போயிருக்கோம் காசு போயிருக்கும், அதனால வந்த இடத்துல தவிக்கிறான், அவனு கொடுக்கறது குற்றம் இல்லை, அவன் ஊர்ல லட்சாதிபதியா இருக்கிற இங்கே பிச்சைக்காரனா இருக்க திரும்பி போது காசு இல்லை, கடன் கொடுப்பாரும் இல்லை, அவனுக்கு தர்மம் கொடுக்கலாம் குத்தம் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் எல்லாம் முறைகளும் சொல்லிவிட்டான். ஆனா இப்ப இந்த ஆயத்து படிச்ச ஒரு முறி இருக்கு,
இந்த மாதிரி தர்ம காரியங்கள்ல லங்கர் கான்கா அதுன்னு சொல்லும்போது சொன்னாரு, குரான்லயும் இது இல்லைங்களேன்றார். குரான்ல பலில் வாலிதைனி வல் அகரபீன வல் யதாமா வல் மசாக்கினி வப்ன சபில் அஞ்சு இருக்கு. ஷேக்குக்கு கொடுங்கோ, கான்காவுக்கு கொடுங்கோ, தரிகாவுக்கு கொடுங்கோ, இஸ்திமாவுக்கு கொடுங்கன்னு இல்லையே. இந்த அஞ்சுல இது கட்டுப்படலையேன்ட்டான். நான் சொன்னேன் இதுவரைக்கும் தஃப்சீர்ல விளங்குனது நீ நூதனமா விளக்கிருக்கிறான். அல்லாஹ் பலரை பல மாதிரி படைச்சிருக்கிறான், இப்படி ஒரு ஆளை படைச்சிருக்கிறான் இன்னைக்கு தான் விளங்குச்சு. ஆனா நீ விளங்குன தஃப்சீர் அபூபக்கர் சித்தி கூட விளங்கல போட்டு. ஏன்னா இருலோக ரட்சகருக்காக தங்களுடைய முழு சொத்தை சித்திக் அக்பர் அர்ப்பணிச்சிட்டான். மக்காவலிய மிச்சம் கொஞ்சோண்டு ஒரு மூட்டை எரிஞ்சு விட்டு. அரபு நாட்டில் இரும்பு அயன் சேஃப் எல்லாம் கிடையாது. பூமியில கீழே தங்க வீட்டில் குழி தோண்டி வச்சுட்டு மேல பலகை போட்டுவாங்க, அதில் படுத்துக்குவாங்க, அதான் பாதுகாப்பு. அப்ப சித்திக் அக்பர் ஒரு மூட்டை காசு வச்சிருக்காங்க, அது 10,000 சொச்ச திரகம் இருந்து காசு இருக்கு. இருலோக ரட்சகர் ஹிஜரத்து போற ராவையில் அபூபக்கர் சித்திக்க துணைக்கு அழைச்சா அந்த பொட்டலத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டில் அவங்க பாவா இருக்கிறா, அபு குஹாபா இருக்கிறா, அவங்களுடைய மகன் இருக்கிறா, ஹசத் அஸ்மா ஆயிஷா எல்லாம் இருக்கிறாங்க, அந்த மூட்டையும் கிளம்பிட்டாங்க. அது தூக்கிட்டு போகும்போது அவங்களுடைய வாப்பா அபு குஹாபா மகளை கூட்டு சொன்னா, அஸ்மாவை உன் பாப்பாவை தடுக்க முடியாது, நபியுடைய காதலர் போறாக ஜீவன அம்சத்துக்குள்ள காசை வச்சுட்டு போனாரா, அதையும் சுருட்டிட்டு போயிட்டாரா பாரு. அந்த பிள்ளையும் அவனுடைய ஸ்ரீதேவி எங்கே வாப்பாவுக்கு இப்ப இருக்கிற ஹிருதி பலகீனம் வந்துருமோ, என்ன காசு மூட்டை இருந்தா கைஃபியத் இருக்கும், போயிட்டா என்ன ஆகும். அதுக்காக அந்த பிள்ளை போய் அந்த காசு மூட்டை இருந்த அளவுக்கு ஒரு கல்லை எடுத்து அதை துணியில சுத்தி அந்த குழியில வச்சுட்டு அந்த சித்திக்குடைய வாப்பா கண்ணு தெரியாது அவங்க அந்த வயசானது, அவங்களை அழைச்சிட்டு போய் இந்த கையை தொட்டு காமிச்சாங்களாம், வாப்பா தான் போயிருக்கிறாங்க, மூட்டை இருக்கு நல்லா பாருங்க. மூட்டை இருக்க காசு மூட்டை இருக்குன்னு சொல்லிடு, மூட்டை இருக்கா போயிடுச்சான்னு கேட்டி மூட்டை இருக்குன்னு காமிச்சாங்களாம். அதை பார்த்து அவர் சரி உன் பாவா போனா போட்டு நம்ம மூட்டை இருக்குன்ட்டா. என்ன மூட்டை இருக்கு, காசு எங்க போயிடுச்சு, நபியுடைய ஹிஸ்மத்துல போயிடுச்சு. இவன் 14வது நூற்றாண்டுல முனாஃபிக்கு ஆயத்துக்கு ஏங்கிட்டே தப்சீர் செய்யறான். ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாக்கின் வப்ன சபீல் இருக்கு. ஷேக் எங்க இருக்கு, கான்கா எங்க இருக்கு, இஜ்திமா எங்க இருக்கு, லங்கர் எங்க இருக்கு. ஓய்மான் அபூபக்கர் சித்திக் இருந்தா இந்த மகாமை அடைஞ்சிருக்க மாட்டார். அவர்களுக்கு துரோகம் செஞ்சு கொண்டாந்து வெளியில தர்ம செய்யட்டான். ரகாத்து மசலாவலி முந்தி தங்களுடைய பந்துக்கள், அதற்கு பிறகு தான் தெருவில் உள்ள முஸ்லீம், பிறகு தான் ஊர்ல உள்ள முஸ்லீம், அதற்கு பிறகுதான் வெளியூர்களுக்கு மார்க்க சட்டம் தனக்கு நெருங்கியவர்கள். இதுக்காக வேண்டி எல்லாரும் அப்படி கணக்கு போட்டானா பள்ளிவாசியா இருக்கட்டும் மதரசாயா இருக்கட்டும் தீன் எப்படி நடக்கும். அப்படி ஒரு பகுதி அல்லாவுடைய பாதையில செலவழிக்கும் சஹாபாக்கள் தாய் தகப்பன் எல்லாம் வீட்டுல மனைவி மக்களுக்கு இருந்த காசு எல்லாம் சொத்தெல்லாம் கொண்டு ஜிஹாதுல வச்சு விட்டாங்க. ஹத்தாக்கி தபுக் யுத்தத்துல அபூபக்கர் சித்திக் அபூபக்கர் ஜிஹாதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, அல்லா ரசூலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, வீட்டுல என்ன வச்சீங்கன்னு கேட்டான். யார ரசூல்ல வீட்டுல இருந்ததெல்லாம் கொண்டாந்து ஜிஹாதுக்காக வச்சுட்டு அல்லா ரசூல் கொடுத்துட்டேன், வீட்டுல அல்லாவையும் ரசூலையும் வச்சு விட்டாரு. இவன் ரசூல சேர்த்தாலே இருக்குங்கிறான் என்று அபூபக்கர் சித்திக் சொல்லும் போது கிதாப் ஒழுங்கா ஓதிப்பார். சித்திக் அக்பர் சொல்லும் போது வீட்டுல அல்லாவையும் ரசூலையும் வச்சிருக்கிறேன். விளங்குச்சுங்களா ராசில கலாம் எங்க வந்துச்சுமா டிவிஷன். இப்ப அசரத் அவர்கள் சொன்னபடி அந்த டிவிஷன் நீங்க எல்லாம் விளங்கினவங்க ரப்புக்கு தாரிஃபெல்லாம் நல்லா தெரியும். ரப்பு யாரு, ஷைய நாக்கீஸ் அல தரத்தீப் காமிலாக்கி சம்பூர்ண நிலைக்கு கொண்டு வர சிஃபத்துக்கு பேரு சிஃபத்து ரபுபியத். அப்போ எனக்கு ரப்பு அல்லான்னு சொல்லிவிட்டோமா இல்லைங்களா, காலு பலாவில் அல்லா தான் ரப்புன்னு சொல்லிவிட்டோம். இப்போ துனியாவில் வந்து ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஒன்னும் செஞ்சு கிபிலாவை முன்னோக்கி நின்று அல்லாவுக்கு முன்னால ரப்பில் ஆலமி நீதான், ஆலத்துக்கெல்லாம் ரப்பு நீ, அப்ப எனக்கு ரப்பு நீதா, என் மனைவி மக்களுக்கு ரப்பு நீதா. ரப்பு நீதான் என்ன அர்த்தம், நாகிசான என்ன இல்லாம இருந்த ஆல அதம்ல இருந்த என்ன ஆலம இம்கால கொண்டு வந்து நாகிசான என்ன எனக்கு தேவையான சகலத்தையும் கொடுத்து சம்பூர்ண நிலைக்கு ஆக்கி வைக்கிற ரப்பு நீதான் சொன்னா இல்லைங்களா. இதை உணர்ந்து இதுல ஸ்திரமா இருந்து போகணும். ஹதீஸ் ஷரீஃப்ல தாக தாமுல் ஈமானி மன் கால பில்லாஹி ரப்பன் வர தனக்கு மார்க்கமாகவும் நபி அல்லாவுடைய தூதராகவும் அல்லாவை ரப்பாகவும் பொருந்தி கொண்டானே அவன் ஈமானுடைய இன்பத்தை அனுபவிப்பான், அவன் ஈமானுடைய இன்பத்தை அனுபவிப்பான். நாம அல்லாஹ் அல்லாஹ் ரப்பா இருக்கிறதுல பொருந்திக்கிறது நம்மள்ட கல்வில பொருத்தம் இல்லை. பொருந்தி கொண்டிருந்தா நீ கேள்வி எப்படி கேட்ட, பை நாகிச காமிலாக்குறது அல்லாஹ் பொறுப்புன்னு கேட்டேன். நீ முறியுது நாகிசுன்னு விளங்குற ஷேக காமிலுன்னு சொல்ற சொல்றமா இல்லைங்களா, பை யாரும் காமில் இல்லை அல்லாஹ் தான் காமில். காமில் காமில்ன்னு சொல்றதுன்னு ஒரு ஷேக் தன்னை தானே காமில்ன்னு சொன்னா அவர் நாகிஸ் என்பதற்கு அடையாளம் என்று சர்க்கார் சொன்னார்.
எந்த ஷேக்கு தன்னை காமில் ஷேக்னு தானே தாவா செய்வாரோ அவருடைய நக்ஸுக்கு அதே அடையாளம் சொல்லிட்டார். அல்லாஹ் காமில் இன்னும் காமில் காஹே இஸ்கே சிபாத் குந்து நாக்கிஸ் இன்னும் காமில் காஹே. அப்போ இந்த காமில் இந்த நாக்கிஸ் உடனே காமில் ஆயின் ஆயிடும் பொழுது இவர் காமிலா போடுறார், வேற ஒண்ணும் இல்லை, அவன் தான் காமில் கடைசியில. மாஷா அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வை ரப்புன்னு சொல்றதுல இன்பம் யார் அனுபவிப்பா? மன் ரலிய பில்லாஹிரம். சரி, அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ்வை ரப்புன்னு சொன்னவர்களுக்கு நுஸ்ரத்துன்னு சொல்லல. அல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்க ரப்புன்னு சொன்னார்கள். அத்துடனே சும்மஸ்தகாமு, பிறகு அதுல தரிபாடா இருப்பார்கள். தத்த நஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு நுஸ்ரத்துக்கு மலாயிகத்து மார்கள் அனுப்பு. அல்லாஹ் தகாஃபு வலா தஹசனு, நீங்க பயப்பட வேணாம், சஞ்சலப்பட வேணாம். மலாயத்து மரகள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன செஞ்சனும், அல்லாஹ் ரொம்ப ஆக்கி இருக்கிறீ, உனக்கு என்ன கவலை செஞ்சனும், யார் அனுப்பணும் அல்ல. இப்ப நமக்கு யாரு? முந்தியே ஈமான் சைஃபர், முந்தியே ருபூபியத்துல பரேஷான். இன்னும் ஒரு ஆள் வந்து சேரானா அவன் இன்னும் கொஞ்சம் பரேஷான் ஆக்கி விட்டுறான். அப்ப நமக்கு குழப்பற ஆளுகளை சாட்டுறான் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை ரப்பாக்கி அதுல இஸ்திகாமத் தரிபடு சும்மஸ்த காமும், என்ன ரப்பாக்குறதுல தரிபட்டு நிற்பார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி யார் அனுப்பணும் அல்ல. இப்ப நம்ம அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி இஸ்திகாமத்தா இல்லாம குழப்பிக்கிட்டே இருக்கும் போது ஷைத்தான சாட்டி போடுறான் அல்லாஹ்வுல. அவன் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு குழப்பி, இது போனா எப்படி, அது போனா எப்படி, என் வாழ்வு எப்படி தேடு. நீ வரும்போது என்ன செருப்பு கடை வச்சிருந்தியா, விளக்கு மத்து கடை வச்சிருந்தியா, இல்ல அப்ளிகேஷன் போட்டு வாங்கிட்டு வரியா, துன்யாவில் அனுப்புறியல்லா, ஆளுமே அருவாகல ரப்புன்னு சொல்லிவிட்டேன், சரீரம் இல்லை, அதனால சோறு தண்ணி எல்லாம் தேவையில்லை, துன்யாவில் போனா ஜிஸ்மு கொடுப்பியே, அந்த ஜிஸ்மு கொடுத்தா உடை வேணும், வீடு வேணும், குடும்பம் வேணும், நகை வேணும், காசு வேணும், பணம் வேணும், என்ன செய்யுதல்லா, எப்படி கொடுப்பேன்னு கேட்டியா, கேட்கல இல்லை. இப்ப துன்யாவில் வந்ததுக்கு பிறகு எப்படி? அப்ப அன்பர்களே, ஈமான் அகைதாவுக்கு பேர், ஈமானுங்கிறது அகைதா. ஈமான வெளிப்படுத்துற செயல் ஆமால சாலிஹா, ஆமால சாலிஹா ஜுஸ்ஸ ஈமான் இல்ல, ஈமானுடைய பகுதி இல்லைங்கிறது அகைதா. சன்மார்க்க சட்டப்படி ஈமான் இல்ல, ஈமானுடைய பகுதி இல்ல சாலிஹான அமல், சாலிஹான அமல் வேற, ஈமான் வேற, ஈமான் தஸ்தீக்கும் பில் கல்ப். அப்ப யாரு இந்த டிவிஷன் படிச்சு அதற்கு சொன்னபடி இங்கே நல்ல இஸ்திகாமத்தா அல்லாஹ் தான் ரப்பு, அவனுடன் அவனுடைய ரூபூபியத்துல யாரையும் நான் பங்காளி ஆக்க மாட்டேன், அல்லாஹு ரப்பி இல்ல அவுஷனுக்கு பீ செய்யா, அல்லாஹ் தான் என்ன இப்படி படிப்படியாக என் தேவைகள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான் என்ற உணர்வோட இருந்து மண்ணறகி போவானோ அவனை போய் மன் ரப்புக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவான், அல்லாஹு ரப்பின்றுவாங்க. ஏன்னா துன்யாவில் அதையும் சொல்லி கொண்டு அல்லாஹு ரப்பின்னு சொல்லிடுவாங்க. அன்பர்களே, இங்க இதால் ஆகுது, அதால் ஆகுது, அதால புழைக்கிறேன், இதால புழைக்கிறேன், இதுல போயிட்டு இருந்தா கபர் கஷ்டமா. அதனால அமல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதுதான் சொன்னேன், இந்த நயவஞ்சக நாக்கு உள்ளத்துல இருக்கிறதையும் சொன்னோம், இல்லாததையும் சொன்னோம். இப்ப ரொம்ப பேருக்கு அல்லாஹு ரப்புங்கிற யக்கீனே இல்லை, அவனும் அல்லாஹு ரப்பின்னு தான் சொல்லுவான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாத்துங்க சஞ்சலங்கள் வியாகுது. ஹாஜா அபுல் ஹசன் ஹிர்கானி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் வஃபாதா பண்ண, அவர்களை மண்ணறையில் கொண்டு வச்சா முன்கர்ணக்கர் அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹாஜா அபுல் ஹசன் ஹிர்கானின்னு தெரியாது, அவுலியாலையோ அவர்களுக்கு எதுவும் தெரியாது. போ யார் வந்தா என்ன, அவங்கள்ட்ட சாதா ஆள் தான், அவங்கள போய் மிரட்டினாங்க மன் ரப்பு கண்டு. அவ புன் சிரிப்பா சிரிச்சாள், கஷ்டப்படி நாதாங்கள் பார்த்தாங்களா என்ன நடக்குது, புன் சிரிப்பா சிரிச்சு தாடியை பிடிச்சி சொன்னாங்களா, என் பசங்களுக்கு என்கிட்ட ஓதிக்கிட்ட பசங்களுக்கு அல்லாஹ் தான் ரப்புங்கிறத விளக்கி விளக்கி தாடி நிறைச்சு போச்சு, நீ சரியான ஆளுக்குப்பா, என்ன வந்து கேட்குறீங்க யார் ரப்புண்டு, ரப்ப இடத்துல போய் கேளுங்க நான் யாருண்டு, யா என்ன ஈமான உள்ள வாங்கிட்டு போனாங்கல்லா, இங்கேருந்து ஈமான கொண்டு போகணுமல்லா, ஆமால சாலியாகவையும் கொண்டு போகணுமா, சாலியான அமலையும் கொண்டு போங்க, நல்லா மூட்டை மூட்டையாக தொழுது கொண்டு போங்க, யார் வேணாங்கிறான், நிறைய நோம்பு வச்சு கொண்டு போகணும், கொண்டு போங்க. ஈமான் இல்லாம மத்தது கொண்டு போய் என்ன செய்வே, அங்க கபருடைய முகாமில ஈமான கொண்டு இருக்கு. அபுல் ஹசன் ஹிர்கானி ரஹமத்துல்லா அலைஹி என்ன ஜவாப் சொல்லிட்டாங்க, என்கிட்ட ஓதன பிள்ளைகளுக்கு என் முரீதுகளுக்கு அல்லாஹ் தான் ரப்புங்கிறது விளக்கி விளக்கி தாடி நிறைச்சு போச்சு, என்ன வந்து யார் ரப்புன்னு கேக்குறீங்க, ரப்ப கேளுங்க போயிட்டாங்க மலக்கு பார்த்து, அவங்களுடைய ஆத்மீகத்தை பார்த்து திரும்பிட்டாங்க. போனவங்களை கூப்பிட்டு மறுபடியும் அல்லாஹ் கிட்ட போக கூடாம கூப்பிட்டு நான் இப்படி கையாடுனதுனால நல்லா தூரமா இருந்தா போனாங்கன்னு அர்த்தம் இல்லம்மா, தவஜ்ஜோ மாத்திரம் அல்லா கிட்ட போனவங்களை கூப்பிட்டு மலக்கல, நீங்க அல்லா இடத்துல சொல்லுங்க அலஸ்து பி ரப்பிக்கும்னு கேட்டான்ல, அவங்க ரப்ப இல்லையான்னு கேட்டான்ல, அப்ப உங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு கேட்கல அல்ல, அவன் நேரடியா கேட்டா நான் ஹாலு பாலான்னு சொல்லிவிட்டேன், இப்ப நீ ரெண்டு பேரும் என்னதுக்கு இடையில நேரடியா கேட்க சொல்லி சொல்லிக்கிறேன். அல்லா கிட்ட போய் சொல்லணும்னு சொன்னாங்க, அவரை கேள்வியும் கேட்காதீங்க விட்டுருங்க,
யாரு போய் கேக்குறது? கவ்வாலியில காதலர்கள் புத்துமாதிரி காதலர்கள் கபரமே ஹசரமே முன்கர் நகருக்கா பி ஹோஃபுனிட்டா தாமன்னே மேரே ஹாத்துமே பீரானே பீருக்கா காதல் மிகுதில சொல்லிவிட்டாங்க. அதனால என்ன வேணாலும் செஞ்சுங்க, தாமன்ஹேன்னு அர்த்தம் அல்ல. தாமனும் இருக்கணும், ஈமானும் இருக்கணும். தாமனோட ஈமான் சேர்ந்து இருக்கணும். ஈமானுடைய தாமனா இருந்தா சலாமத்து. நீங்க ஆமாலுக்கு பக்கத்துல ரொம்ப பாரு, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த கல்புல சைத்தான் போடுற வசதி பாருங்க. குரான்ல சைத்தான் அல்ல ரொம்ப குறிப்பா சொல்லிவிட்டு, சைத்தான் சினாசிய வைக்கிறான், சைத்தான் கண்டு குடிக்க வைக்கிறான், சைத்தான் தான் உன்ன திருட வைக்கிறான், இப்படி தப்சீலா சொல்ல இல்ல. சொன்ன அல்ல அச்சைத்தானு எய்துக்குமுல் ஃபக்ர, உன்னை சதா வறுமையை பத்தி அவனுடைய ரூபியத்துக்கு விரோதமாக என்னாகுமோ 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 எப்படி ஆகுமோ எதுகாலம் எப்படி ஆகுமோ வறுமையில் வந்துட்டா எங்க இது என்னாகும் இந்த கவலையை போடுறான்னு அவன் தான் சைத்தான். அச்சைத்தான் எதுக்குமுல் ஃபக்ர விளங்குச்சிங்களா? அவனை விளங்கிங்க, நல்லா விளங்கிங்க. மஜிசம் அழுத்தமா வந்து உட்காந்துருக்கிறவங்க கூட்ட மூணு கொம்பர் இருக்கு என்ன அனுப்பு, மூணு கொம்பர் இருக்கு என்ன அனுப்பு. இது கொம்பருக்கு நாம உண்டாக்கிக்கிட்டது, ஒரு குமருக்கு 100,000 ரூபான்னு உண்டாக்கிட்டா இப்ப எல்லா கவலையும் தான் வரும். நாம பாக்குறதும் நம்ம புள்ள போனா தொட்டியில் இருக்கணும், அந்த வீட்டுல நம்ம மக போற வீட்டுல ஒரு ஊஞ்சல் இருக்கணும், அதுல என் மக ஆடணும், அதுக்காக மாப்பிள்ள பார்க்க போனா அவன் கேட்கும் போதே 50,000 ரூபா கேஷ் கேட்கறான், அதுக்கு மேல வீடு எழுதி வைக்கிறான். நீ பாக்குற இடமும் அப்படித்தானே இருக்கிற. நீங்க போடுற பெரிய பெரிய திட்டங்கள், என் புள்ள போனா அவன் எப்படி இருந்தாலும் சேர்த்தான், ரவுடியா இருந்தாலும் சேர்த்தான், அவன் வீட்டுல ஊஞ்சல் இருக்கணும், என் புள்ள ஊஞ்சல்ல ஆடணும், எல்லாருக்கும். நண்பர்களே, ஈமான பார்த்து கொடுங்க, ஈமானுக்காக கொடுங்க. சாலியான இருக்கா மனுஷனுக்கு ஈமான கொடுங்க, ஈமான் தான் சலாமத்தை வச்சிருப்பான். அதை ஒண்ணு பார்க்காம நீங்க துனியாவை என் பிள்ளை ஏழை வீட்டுல போறதா அங்கே போறதா இங்கே போறதா. சையதுனா அலி கரம் அல்லாஹ் வஜு அவர்களுக்கு தங்களுடைய அருமை மகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து ஒரு தபலீகாரன் வந்து மாட்டான். அந்த ரெண்டு மூணு சொன்னத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தான். மிஸ்வாகு சொன்னது, அது சொன்னது, பைஜாமா ஏத்தி இறங்கி போட்டு இதே சொல்லிட்டு இருந்தான். சர்க்கார் கோவம் வந்துருச்சு, சொன்னா இதே சொன்னது சொல்லிட்டு இருந்தா இருலோகத்தை இந்த சொன்னத்தை யார் நிறைவேற்றுறது? பை மன்னாதி மன்னர்கள் கட்டிக்கிறதுக்கு தயாரா, மன்னாதி மன்னர்கள் துனியா. அந்த நிலையில அலி ரலியல்லாஹு கொடுக்கறாங்க தங்களுடைய அருமை மகள். ஏன்னா அங்கே முடிவாயிடுச்சு, அல்லாஹ் அவருடைய அரிசியில முடிவாயிடுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க ஹஸ்ரத் அலிக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. சித்திக் அக்பர் பெண்ணு கேட்டாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நபியுடைய சுன்னத்தாச்சு, அவருக்கு சித்திக் பொண்ணு கேட்டாங்க மாட்டேன்ட்டாங்க. சார் குமர் கேட்டாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா. ஹஸ்ரத் உஸ்மான் கனி கேட்டாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா. யார் அந்த உஸ்மான் கனி? துன் நூராய் ரெண்டு மகளை நிக்கா செஞ்சவங்க, ரெண்டு திருமகளை நிக்கா செஞ்சோம். அப்ப நபியர்கள் சொன்னாங்க, ஒன்றுக்கு பின் ஒன்றாக எத்தனை மகள் இருந்தாலும் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஃபாத்திமா நாயகம் மறந்துட்டாங்க, அவங்க வயசு கூட இருக்கட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தால ஹுக்குமாச்சு, ஹஜ்ரத் அலி கொடுத்துட்டாங்க. ஃபாத்திமா நாயகத்துக்கு சொல்றாங்க சர்க்கார் போகும்போது, ஃபாத்திமா ஏழைக்கு கொடுத்தேன்னு நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் படைத்த படைப்புல ரெண்டு பேர் தான் சங்கைக்குரியவர்கள், ஒன்று உங்களுடைய தகப்பே, ரெண்டாவது உங்களுடைய மாப்பிள்ள. அப்படி மனிதரை தேர்ந்து கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நீங்க செலெக்ஷன் பண்ணும்போது ஈமான செலக்ட் பண்ணி கொடுங்க, அவன் போன இடத்துல வாழ் வந்துடும். உங்க புள்ள போய் கால் வச்சா வாழ் வரணும், நீங்க என்ன பாக்குறீங்க? அவன் என் புள்ள போற வீட்டுல வாழ்வு இருக்கான்னு பாக்குறேன். அந்த வாழ்வு ஹராமில் கூட வந்திருக்கும், அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அது நீ புள்ள போற பரக்கத்துல வாழ் வரணுங்க. சில பேர் சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க, ஸ்ரீதேவி கால் வச்சா அன்னையிலேருந்து ரஹமத்துக்கு மேல ரஹமத்து வருது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைய நல்லா குரான் ஓத வச்சு தயார் பண்ணி, இப்போ படிக்க வச்சதெல்லாம் இங்கிலீஷ், கடைசியில் குரான் கண்டா தெரியாது. ஏன் பாபா கட்டி கொடுக்குற வயசாச்சு குரான் ஓதி கொடுத்தீங்களா? இன்னுமே தான் ஏற்பாடு செய்யணும். என்ன 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 கற்றுக் கொடுத்தீங்க நீ? ஓ படிச்சு கொடுத்தது என்ன? ஆசையில் கிளம்பி எடை பேச்சா வந்துருச்சு, சீர்திருத்த பேச்சு வேணும். அப்போ இங்கே டிவிஷன்ல ஹசரத் அவர்கள் சொன்னது போல அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி அதுல ஊறி போய் ஊறி ஊறுகாய போயிடணும். என்ன போய் கபர்ல வச்சோன்னு மண் ரப்பு கண்ணோட ஜவாப் போறோம். அப்படி இருக்கணும். இப்ப சொன்ன கஜா அபுல்லசன் கிருகான் ரஹமத்துல்லா அலி அலஸ்து பி ரப்பிக்கும்னு சொல்லும் போது உங்க ரெண்டு பேரும் வைக்கவே இல்லை முன்கர் நகர். நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை, நேரடியா கேட்டா நேரடியா சொல்லிக்கிட்டேன். இப்ப என்ன வந்து உங்க ரெண்டு பேரையும் கேட்க சொன்னால அவன் நேரடியா கேட்டான் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் இடையில போக மாட்டான். ஏன் முரீதுகளுக்கு அல்லா தான் ரப்புங்கிறது வாழ்நாளெல்லாம் உணர்த்தி உணர்த்தி நிற கண்டு போச்சு, என்ன வந்தா கேட்கறீங்க? எப்படி போயிருக்கிறாங்க ஜனங்க? ஆக அன்பர்களே, கபர் மின்னாலே இருக்கு, அங்கே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அல்லா நாடனா எகஃபிரு மையஷா எகஃபிர் மையஷா அதிபு மையஷா, நாடியவர்களை மன்னிப்பா, நாடியவர்களை தண்டிப்பான், யாரை மன்னிப்பான் தண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது, அவனுக்கு தெரியும் கருணைகள். ஷிர்க்ல மாட்டிக்கும், ருபூபியத்துல மாட்டிக்கும். ஹசரத் உமர் மாதிரி மகான், அவங்க செய்யாத நல்ல அமல் என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உமரே கபர் நெருக்குனா என்ன செய்வீங்க? கபர் நெருக்குமே, ஒரு பக்கத்து விலா ஒரு பக்கம் வந்துருமே, என்ன செய்வீங்க? என்ன இருக்கு எதிர்ப்பு சக்தின்னு கேட்டேன். கபருடைய நெருக்கடியை விட்டு தப்பி என்ன செஞ்சிருக்கு?
அவங்க யார சொன்னா நான் தொழுது தொழுக எங்க போகணும்னு கேள்வி கேட்கல. இவ்வளவு தொழுது இருக்கிறேன் அது உதவாதான்னு கேட்கல. நான் வச்ச நோம்பு கூட உதவாதான், நான் செஞ்ச ஜிஹாது உதவாத, யார சொன்னா நான் நீதம் ஆட்சி செஞ்சேன் அது உதவ, இதெல்லாம் கேட்கல. நான் ஓதுன தஸ்பீனா ஓதுன இதை கேட்கவே இல்லை. ஒரே செய்தி நாயகத்தை கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொன்னா நீங்க பிச்சை கொடுத்த இந்த ஈமான் நெஞ்சில் இருக்கு, இது அப்பவும் இருக்குமான்னு கேட்டாங்க. மண்ணறையிலே இந்த ஈமான் இருக்குமா, இந்த உணர்வு இருக்குமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சுன்னத் எந்த ஈமானோட இருப்பீங்களோ அந்த ஈமானோட தான் மௌத்து வரும், எந்த ஈமானோட மரணிக்கிறீங்களோ அந்த ஈமான் தான் மண்ணறையில இருக்குன்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், உங்களை ரசூல் அனுப்பிச்சா அந்த அல்லாஹ்வின் பேர் சத்தியமா, இப்ப நீங்க கொடுத்த இந்த ஈமான் நெஞ்சில் இருக்கு, இப்போ இதே ஈமான் கபர்ல இருந்தா கபர் இப்படி புலந்துருவேன். அப்போ கபருடைய முகாபிலா, கபர்ல எதிர்ப்பு, ஹசரத் வந்து அதை எக்ஸாமினேஷன் சென்டர், துனியா வந்து டிவிஷன் படிச்சுக்கிற இடம். அவங்க சொன்ன ஒவ்வொரு உதாரணம் இது எந்த கிதாபிலையும் எழுதிருக்கு. அந்த மாதிரி அழகா அல்ல அங்கே ஒரு இஸ்திமா நடத்தினா, ஒரு ஜித்திமாவில் இருலோக ரட்சகரை நபியாக ஒப்புக்கொண்டு அவர்களை உண்மைப்படுத்தி வச்சு அவர்கள் உதவி செய்யறோம் ஏனே நபிமார்கள் வாக்கு வாங்கிட்டான்ல. ஒரு இஸ்திமாவில் எல்லா அருவாகட்டையும் தன்னுடைய ருபூபியத்தை பத்தி ஈமான் வாங்கினான். இந்த துனியாவில் கூட வந்து நமக்கு டிவிஷன் கொடுத்தா அலஹம்துல்லா அபிராமி சொல்ல வச்சு அல்லா தான் ரப்புங்கிற யக்கீன நம்மளை கொண்டு வரான். கடைசியில் இஸ்லாமினேஷன் சென்டர்னு கும்பிட்டார். அதுக்குள்ள பாடத்திட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ நாமெல்லாம் பிள்ளைகளை வளர்க்குற முறையை பார்த்தா வல்ல அல்லா நம்மளை தன் பரக்கத்தை எடுத்துட்டா என்ன செய்யுது, இந்த இருக்கிற பரக்கத்து போகிறது காரணம் பார்த்தேன். பிள்ளைகளும் கிதாபில் பார்த்தேன், ஒரு மனிதன் அவுலியாக்களுடைய சகவாசத்தில் அல்லாவை நம்பி வாழக்கூடிய நல்லடியார்கள் சகவாசத்திலேயே இருந்து ஒரு மனுஷ பழக்கம். அவுலியாக்கள் பொதுவாக சம்பாதிக்கிற பழக்கம், அவங்க அல்லாவை நம்பி சும்மா உட்காந்துறேன். ஏன்னா அவுலியாக்கள் குழந்தைகள் மாதிரி இருந்தது, குழந்தை பிள்ளைகள் மாதிரி சுவாம், குழந்தைகள் கவலை இருக்கா, குழந்தை பிள்ளை மாதிரினா அதனுடைய அர்த்தம் என்ன, குழந்தைகளுக்கு வீட்டில் மிளகா இருக்கா, மல்லி இருக்கா, சோறு இருக்கா, தண்ணி இருக்காங்கிற கவலை வர்றது. தாய் தாப்பு பொறுப்பு நமக்கு என்ன கவலை இருக்கு, அவன் பாட்டு போஸ்து தூண்ணா பள்ளிக்கூடத்து போனா வந்தவொடனே ஏண்டா பெற்ற வைடா சோத்தங்கிறான் விளங்குச்சுன்னா போடு சோத்தது. அவுலியாக்கள் என்ன, நீ ரப்பு நான் எங்க என்ன எங்கே போச்சிடுறது, ஒன்னே இல்லா வாங்கியிருக்கிறேன் நான் என்ன செய்வேன், சொர்க்கத்துக்காக ஏதாச்சும் செய்யணும் அங்கேயும் பிடிச்சிக்கிறேன், எல்லா தேவையும் பூர்த்தி செய்யறேன் நீ சொர்க்கத்துக்கு நானா போய்க்குவேன், அதுலேயும் நீனே இல்லா வாங்கிட்டாங்க விளங்குச்சுன்னா, நரகத்தை விட்டு உன்ன காப்பாத்திக்கிட்டான்ல நானா என்ன எப்படி காப்பாத்துவேன், எல்லா தேவையை பூர்த்தி செய்யறது நீ, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய அந்த பெரிய தேவையை நானாவை பூர்த்தி செஞ்சுக்குவேன், அவ்வளவு பெரிய இலா நானா, அது நீ அது நீ தான்ட்டான். அதனால அந்த அவங்க சொன்ன ஒரு இலாவுக்கு எல்லா பொறுப்பும் அல்லா ஏத்துக்கிட்டான். சோனபதி கொண்டு சேர்க்கிற தேவையை அல்லா பொறுப்பு ஏத்துக்கிட்டான்னு சொன்னா, நரகத்தை விட்டு காப்பாத்துற அந்த பெரிய தேவையை அல்லா ஏத்துக்கிட்டான்னு சொன்னா, இந்த துனியாவுடைய அற்ப தேவையை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவான் அல்லா. அதனால எல்லா தேவையும் அவன் ஏத்துக்கிட்டு செய்யறான், அவங்க குழந்தை பிள்ளை மாதிரி இருந்துக்கிறான். இதான் கருத்து. அவுலியாக்கள் திஃப் அத்ஃபால் உள்ளா அல்லாவுடைய குழந்தை குழந்தை பிள்ளைகள் மாதிரி வருதுங்களா, அது கருத்து என்ன, கவலை ஏற்ற இருப்பான், அவங்களுக்கு கவலை வருது எதிர்காலம் எப்படி அது என்ன ஆகும் இது என்ன ஆகும், அது பற்றி சிந்திக்கிறது இல்லை அவங்க, ஏன் அல்லா ரப்பா இருக்கிறான் பை, கவலை எப்போ வரும், மாத்தம் இருந்தால் வரும், அல்லா ரப்பா இருக்கிறான் அவன் நீடுபடி இருக்க போறான், அல்லது லா எம்மூத்துட்டான் அவனுக்கு மௌத்தே இல்லை, கவலை என்னத்துக்கு ஹாசில கலாம். அப்படி அவுலியாக்கள் சகவாசத்தில் இருந்த ஒரு பையன், சிறுபிராயம் பையன், அவன் ஏதோ உங்கள் வீட்டில் தாய் சோறு கொடுத்தா கொண்டுக்கிட்டு வேலைக்கு போறேன்ட்டு போய் அந்த வலியுடைய சகவாசத்தில் உட்காந்து பொழுது நீ சாப்பிட்டுட்டு, பழைய காலத்தில் அவுலியா கிட்டாச்சு ரொம்ப பேர்ட்ட லங்கர் கிடையாதுங்க, இதில் சட்டமும் அப்படி தான், முரீது சட்டத்தில் முரீது ஷேக் வீட்டுக்கு போனால் கட்டி சோறு கொண்டு போய் வந்தால் சாப்பிட்டுக்கிட்டோம், இல்லை ஸ்டவ் கொண்டு போய் அரிசி பருப்பு கொண்டு போய் ஆக்கி தின்னுட்டு தான் தாலி வாங்கணும், ஷேக்கு மேலே பொறுப்பு இல்லை. பிற்காலத்தில் அந்த மாதிரி இருந்தால் ஒரு முரீது வர மாட்டாங்க, சர்க்கார் சொன்னாங்க முரீது தால்கா பால்கா சினால்கா மூணு வகையான முரீது இருக்கிறாங்க. தால்கா முரீதுன்னா எந்த ஷேக்குடைய லங்கரில் பருப்பு இருக்குது, எந்த ஷேக்கு லங்கரில் மீன் இருக்குது, எந்த ஷேக்கு லங்கரில் கறியாக இருக்குது, எந்த ஷேக்கு லங்கரில் வெறும் சாம்பார் சட்னி, இதெல்லாம் கணக்கு பார்த்து அங்கே முரீதை மாறிக்குவான். கான்காவில் என்ன சாதனை அதை பார்க்க, அது தால்கா முரீதுட்டா, சினால்கா முரீதுட்டா, சினால்கான்டா என்ன சொல்லுவேன் பேசியிருக்கிற தேவை ஒரு பக்கம் நிற்க மாட்டான். அதனால எங்கே அங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் வருமா, பால்கா முறிது சொல்றது கேவலமா தெரியுப்பா, அதான் நல்ல முறிது இப்படி எடுத்தா போச்சு என்ன முழு ஜிஸ்முக்கும் வலிக்கும். அதனால அந்த மாதிரி முறித தொட்டா ஷேக்கு தெரியுமா, அந்த முறிது சின்ன கஷ்டம் தான் ஷேக்கு தெரியும், ஐசா முறித சாயப்பா லக்ஜா தான் எப்படி தொனியோட ரோம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆயிடும். அதனால அல்லா நம்மள அல்லாஹ்வுத்தால உண்மை முறிதுகளாக ஆக்கி அருள் புரிவானாக. அப்போ நாமெல்லாம் இப்போ இங்கே வந்தது கறி இருக்கா மீன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன், அது சாம்பார் இருந்தாலும் சரி தான், பட்டினியாக போட்டாலும் சரி தான், ஹோட்டலில் ரொட்டி சாப்பிட்டுக்கும், தீதார ஷேக் வேணும், அல்லா பார்த்து கிப்ஸு காதலுடைய கலப்பில் முகப்பத்து போட்டான், என்னத்துக்கு இந்த காசு கொண்டு போய் லங்கர் நடத்துக்கு மறக்கத்து வரட்டும், எல்லாரும் நல்லடி அகல் சாப்பிட்டோம், அவங்க ஹக்கில் துவானம் அடிக்கடி செஞ்சுட்டு இருக்கோம், என்னமோ இன்றைக்கி எல்லாம் அதிகமாக துவாசி வச்சான், அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்யட்டும், அவங்களுடைய சொத்துக்களுக்கு திருஷ்டி இல்லாமல் கண்திருஷ்டிக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும், போராமைக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும், அநியாயக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும்.
ஆட்சியாளர்கள் இருக்கிற அக்கிரமக்காரர்களுடைய தீங்குகளை விட்டு அவர்களுடைய சொத்து பத்துகள் அல்லா பாதுகாக்கும். வானபூமியில இறங்குற பலாமுசிபத்துகளை விட்டு அவங்க சொத்துக்கள் அல்லா பாதுகாக்கும். அவங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுத்து அல்லாவுடைய பாதையில அர்ப்பணமாகிற நல்ல நசீபை அல்லா கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய பரகத்துல அந்த நல்ல நசீபை அல்லா நமக்கு கொடுக்கட்டும். அப்ப ஆகையினால இப்ப இதெல்லாம் என்ன தெரியுதுங்க, ஹசரத் சொன்னாப்பல டிவிஷன் துனியாவில் படிக்கணும், யார்கிட்ட படிக்கணும், அதான் ஹசரத் சொன்னா நவிமார்களுக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுகளான உலமாக்கள் இடத்துல டிவிஷன் படிச்சோம். நல்லா டியூஷன் படிச்சு மண்ணறையில போனால் இன்ஷா அல்லாஹ் அங்கே நடக்கிற எக்ஸாமினேஷன்ல பாஸ் மார்க் கிடைக்கும் தான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இங்கே நல்லா படிக்கும்படியாகவும், ஹசரத் சொன்னபடி அந்த மண்ணறைங்கிற எக்ஸாமினேஷன் சென்டர்ல அல்லாஹ் யாரு ரப்புன்னு கேட்டவொன்னு அல்லாஹ் தான் ரப்புங்கிற உணர்வோடு போய் நாம அல்லாஹ் ரப்புண்டு சொல்லி அந்த கபர்ல மண்ணறையில வெற்றி பெறக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.